வணக்கம் பேக் திருவண்ணாமலை இது அமானுஷம் நிறைந்த ஆன்மீக கதை ஆனந்தி சிஸ்டர் வந்து இந்த கதையை கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நான் அந்த கதையை நான் போட்டிருக்கேன் கதைக்குள்ள போக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐக்கானே பிரெஸ் பண்ணுங்க அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஒன்று ஆபீஸ்க்கு கிளம்பி கொண்டிருந்தான் அரவிந்தன் அழுது கொண்டே எதிரில் வந்து நின்றான் ஸ்ரீகாந்த் அரவிந்தனின் பத்து வயது மகன் என்னடா எது அழுவுற அழுவாம இன்னைக்கு நான் பள்ளிக்கூடம் போனா எங்க டீச்சர் அடிப்பாங்க ஏன்டா ஹோம்ஒர்க் பண்ணலையாக்கும் பண்ணலையாக்கும் ஸ்கூட்டரை கிளப்பியபடியே கேட்டு அரவிந்தனின் குரலில் லேசான கிண்டல் இல்லப்பா இது வேற பிரச்சனை என்ன பிரச்சனைடா சொல்லிட்டு அழுவு அவன் கேட்க பின்னாலேயே பத்து பாத்திரமும் கையுமாக வந்தாள் சுசீலா அரவிந்தனின் மனைவி அவன் என்னத்தை சொல்றது நான் தான் நேற்று ராத்திரியே சொன்னேனே என்றால் வந்த வேகத்தில் நீ என்ன சொன்ன அது கூட ஞாபகம் இல்லையாக்கும் இருந்தால் இப்படி கேட்பேனா என்னமோ நான் பிரம்ம ரகசியத்தை மறந்துட்ட மாதிரில கேட்குறனே கரெக்ட் இதுவும் பிரம்ம ரகசியம்தான் சுசிலா சட்டென்று அப்படி சொன்ன பிறகும் அரவிந்தனுக்கு விளங்கவில்லை நெற்றியை சுருக்கி புருவத்தை கொண்டான் ஐயோ ஐயோ ஸ்ரீகாந்த் அவங்க ஸ்கூல் ஆண்டு விழாவில் மாறுவேஷப் போட்டியில் கலந்துக்க பேர் கொடுத்துருக்கான் இப்போ ஞாபகம் வருதா சுசிலா எடுத்து கொடுத்தாள் ஆ என்று வாயை பிளந்த அரவிந்தனும் சற்றே பளிச்சென்று மாறிய முகத்துடன் மகன் ஸ்ரீகாந்த் பக்கம் திரும்பினான் அங்கே என்ன பார்வை அவனை படைப்பு கடவுள் பிரம்மாவாக வேஷம் போட சொல்லியிருக்கார் அவங்க மாஸ்டர் சரி அதுக்கென்ன இப்போ அதுக்கான எல்லாம் வாங்க வேண்டாமா இதுல எல்லாம் என்ன எதுக்கு இழுக்கிற சுசி எது தேவையோ அதனை வாங்கி கொடுத்துரு அது சரி நான் வீட்டு வேலையை பார்ப்பேனா இல்லை கடைக்கடையாக ஏறி இறங்குவேனா ஏண்டி சும்மா இருக்க நீயே இப்படி அழுத்துக்கிறியே காலையில் போனால் ராத்திரி ஏழு மணிக்கும் எட்டு மணிக்கும் வர என்னால் மட்டும் எப்படி முடியும் என்ன சொன்னீங்க நான் வீட்டில் சும்மா இருக்கேண்ணா பின்னே என்ன பண்ணுற பதினோரு மணிக்கு டிவி முன்னால் உட்காந்தா சாயந்தரம் அஞ்சு மணி வர உட்காந்த இடத்த விட்டு எழுந்திருக்கிறதில்ல அந்த நேரத்தில் வெளியே போய் ஆயிரம் வேலை செய்யலாம் தெரியும் தானே ஸ்கூட்டரை உதவித்தபடியே அரவிந்தன் சொல்ல புகை என்னவோ சுசிலாவின் காது வழியாக வந்தது கர்ண கடூரமாக அவனை முறைத்தாள் அவன் லட்சியமே செய்யவில்லை கேரை மாற்றி ஆக்சிலேட்டரை திருகியபடி அங்கிருந்து கிளம்பிவிட்டான் சுசிலாவுக்கு எரிச்சலாக வந்தது ஸ்ரீகாந்த் முகத்திலோ பரிதாப கலை நீ கண்ணா வர சனிக்கிழமை நம்ம மார்க்கெட்டுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிடலாம் என்றாள் இன்றைக்கே போகலாமா இழுத்தான் ஸ்ரீகாந்த் இன்றைக்கி வேண்டாம் அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குது ஒரு வேலையும் இல்லை எல்லா மெகா சீரியலையும் பார்க்கணும்னு சொல்லு அப்பா சொன்னது சரிதான் சனிக்கிழமை தான் உனக்கு எந்த சீரியலும் இல்லை அதனால் அன்னைக்கு போகலாம்னு சொல்கிற ஆமாம் என்னடா படுகாட்டமாக கோரமாக முகத்தை மாற்றிக்கொண்டு ஒரு கத்து கத்தினால் சுசிலா அவன் கண்களில் பதிலுக்கு கண்ணீர் துளிர்க்க ஆரம்பித்து விட்டது ஏன்டா இப்படி உசுரை வாங்குற நான் ஒன்றும் உசுர வாங்கல சனிக்கிழமை தான் ஆண்டு விடா தெரிஞ்சுக்கோ அடக்கடவுளே அப்போ அதுக்குள்ள உனக்கு நான் எல்லாம் வாங்கி தந்தாகணுமா ஆமாமா சரிடா என்னென்ன வாங்கணும் சொல்லி தொலை ஒரு பட்டு வேஷ்டி ஐயோடா பிரம்மா என்ன கதர்லியா வேஷ்டி கட்டுவார் அதுவும் பஞ்சக்கச்சா வேஷ்டி சரி அப்புறம் வெள்ளி பூணூல் வெள்ளிலையா அப்படி தான் எங்கள் மாஸ்டர் சொன்னார் உங்கள் மாஸ்டர் தலையில் இடிவிட இதை அப்படியே போய் அவர்கிட்ட சொல்லவா டேய் அப்புறம் என்ன ஒழுங்காக கேளு என்னத்தடா கேட்க ஒரு மைசூர் சில்க் வாங்கி வாங்கித்தர சொல்லி உங்கள் அப்பா கிட்டே ஒரு வருஷமா தொங்கிக்கிட்டு இருக்கேன் காதலேயே வாங்கிக்காம இருக்கார் நீ போற ஒரு நாள் கூத்துக்கு நான் பட்டு வேஷ்டி வாங்கணுமா ஸ்ரீகாந்த் சுரேஷ் பேரை செலவும் சுசிலாவுக்கு ஜிவ் என்று சூடு ஏறியது சுரேஷ் குடும்பம் ஒரு அலட்டல் குடும்பம் தங்களுடன் யாராலும் போட்டி போட முடியாது என்பது அவர்கள் நினைப்பு எல்லோரும் ஸ்கூல் பஸ்ல பள்ளிக்கு சென்றால் சுரேஷ் மட்டும் தினமும் காரில் தான் வந்து இறங்குவான் பள்ளியில் எந்த நிகழ்ச்சி என்றாலும் அவனது அம்மா ஒரு நூறு பவுன் நகைகளோடு ஜிங்கு ஜிங்கு என்று ஆட்டிக்கொண்டு விடுவாள் சுசிலாவுக்கு அவளை பார்த்தாலே பற்றிக்கொண்டு வரும் பார்க்காத மாதிரி திரும்பிக் கொள்வாள் அப்பொழுதும் அவள் விடமாட்டாள் சுசிலாவை தேடிக்கொண்டு வந்து இப்ப டைம் என்ன என்று கேட்பாள் மொத்தத்துல எனக்கு இது போதாத நேரம் என்று சுசீலா மனதில் நினைத்துக்கொண்டே அவளை முறைத்துப் பார்ப்பாள் அரை மனசாக மணியும் சொல்வாள் அத்தோடு அவள் விட்டாலாவது பரவாயில்ல ஏன் உங்க ஸ்ரீகாந்த் எப்பவும் ஈர்க்குச்சி மாதிரியே இருக்கான் அவனுக்கு புஷ்டி ஆகாரம் கொடுக்க மாட்டீங்களா என்று குறை காண தொடங்கி விடுவாள் அப்படியே சுரேஷிற்காக லண்டனிலிருந்து ஆப்பிள் பழங்களும் தருவித்ததாக கூறி சூடேற்றுவாள் அவள் பெயரை கேட்டாலே சுசிலாவுக்கு காந்த தொடங்கிவிடும் அது தெரிந்துதானே எனவோ ஸ்ரீகாந்தும் சுரேஷ் பெயரை எடுத்துவிட்டான் அவன் கணிப்பு சரிதான் என்கிற மாதிரி சுசிலா முகம் அசுர வேகத்துக்கு மாறியது அதெல்லாம் வேண்டாம் அந்த வேஷத்தை நீதான் போடுற எவ்வளவு செலவானாலும் சரி என்றாள் ஸ்ரீகாந்த் முகத்தில் வெற்றி புனகை சரிடா இன்னும் என்னென்ன வாங்கணும் வரிசையா சொல்லு பிரம்மாவுக்கு நாலு தலை இல்லையா அதனால என் தலை மாதிரியே மோல்டு எடுத்து மூணு தலை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் செய்யணுமாம் ஐயோடா அப்புறம் ஒரு கமண்டலம் அப்புறம் ஒரு சுவடிக்கட்டு அது எதுக்குடா யாருக்கு தெரியும் போய் பிரம்மா கிட்டே கேள் அவர் கையில் வச்சிருப்பாராமல தலையில் எடுத்துக்கொண்டால் சுசிலா நீ எல்லாம் படித்து முடிச்சு தலை எடுக்கிறதுக்குள்ள நானெல்லாம் இன்னும் என்ன பாடுபட போறேனோ தெரியலையே என்று புலம்பிக்கொண்டே உள்ளே சென்றாள் ஸ்ரீகாந்தோ அப்பொழுதே தன் பிரம்மாவாய் நான்கு தலையுடன் மாறிவிட்டதாக உணர்ந்தான் நல்ல அலைச்சல் கடைக்கடையாக ஏறி இறங்கி ஒவ்வொன்றாக வாங்குவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது எல்லாவற்றையும் வாங்க முடிந்தது ஆனால் அந்த ஓலைச்சு வடிகட்டுதான் பாடாய்படுத்தியது அதெல்லாம் கடையில் கிடைக்காதுமா யாராவது நாடு ஜோசியக்காரங்க கிட்ட கேட்டால் கிடைக்கலாம் இல்லாட்டி நீங்களே பண வழியை காய வச்சு அதை வெட்டி துண்டு துண்டாக நறுக்கி ஏட்டுக்கட்டு மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான் என்றார் ஒரு கடைக்காரர் இந்த மதுரையில் நான் பனை மரத்துக்கு எங்கெங்கே போவேன் அம்மா எங்கள் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே ஒரு பனைமரம் இருக்குதுமா உற்சாகமாக கூறினான் ஸ்ரீகாந்த் அது சரி அது மேலே யார் ஏறது உடனே நடக்கிற காரியமாடா பார்த்தீங்களா ரொம்ப சின்ன விஷயம் ஆனால் சமயத்துக்கு எதுவும் கிடைக்காது அதான் வாழ்க்கை கடைக்காரன் இதுதான் சாக்கு என்று தத்துவம் பேசினான் அவளுக்கு எரிச்சலாய் வந்தது வாடா கிடைச்சா பாப்போம் இல்லாட்டி ஒரு சிடி ரிஸ்கை கையில் வச்சுக்கோ கேட்டா இவர் ஐடெக் பிரம்மானு சொல்லிக்கோ என்று ஒரு புது ஐடியா கொடுத்தாள் சுசிலா என்னமோ ஒரு வேகத்தில் தோன்றிவிட்டது ஆனால் கடைக்காரன் அதை வெகுவாக ரசித்தான் அம்மா நீங்க சொல்றதும் நல்லதாமா இருக்கு மாறுவேஷ போட்டினா இப்படியெல்லாம் புது ஐடியாவோட தான் பரிசு கிடைக்கும் என்றான் அடுத்த நொடியே அவன் மேலுள்ள எரிச்சல் அப்படியே பற்றுதலாக மாற சுசிலா பல்லைக்காட்டியவளாக சிரித்தாள் டேய் பேசாம சிடி டிஸ்கே வச்சுக்கடா நல்லா இருக்கும்டா என்றாள் ஸ்ரீகாந்திடம் அம்மா சிடி டிஸ்க வச்சுக்கிட்டு ஒருத்தர் நாரதர் வேஷத்துல வரப்போறாமா அவன் கையில ஒரு டூ இன் ஒன் இருக்கும் அது நாராயணா நாராயணான்னு சொல்லும் எல்லாத்துலையும் எங்க மாஸ்டர் ரொம்ப அட்வான்ஸ் தெரிஞ்சுக்கோ ஸ்ரீகாந்த் அவள் வாயை அடைத்தான் வெறுத்து போனாள் அந்த பிரம்மா என்னையும் உன்னையும் படைச்சதே பெரிய தப்பு இதுல அவர் வேஷத்தை போடுறேன்னு நீ உசுர வாங்குற பாரு அது மகா தப்புடா மகா தப்பு என்று தலையில் எடுத்துக்கொண்டே கிளம்பினாள் இரவு மணி ஒன்பது சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் பாக்கத்துல எடுத்து வாயில் போட்டுக்கொண்டே டிவி முன் வந்து அமர்ந்த அரவிந்தன் டிவி ஆஃப் செய்யப்பட்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனான் அந்த நிமிஷம் ஒரு பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் கண்களில் கண்ணீருடனோ இல்ல வாயை பிறந்து கொண்டோ சுசீலா சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டிருப்பாள் இன்று என்ன ஆயிற்று ஒருவேளை கேபிள் லைனில் பவர் கட் ஆகிவிட்டதா ரிமோட்டை எடுத்து ஆன் செய்தான் பழிச்சென்று மெட்டி ஒளிப்பாட்டு ஓடியபடி இருந்தது குச்சி ஐஸ் கணக்காக ஒரு பெண் வளைந்து வளைந்து ஆடிக்கொண்டிருந்தாள் அவளை சுற்றி ஒரு ஐந்தாறு பெண்கள் மெட்டிவொலி பார்க்காதபடி சுசிலாவா ஐயோ அவளுக்கு என்னவாயிற்று அரவிந்தன் பார்வை அவளையும் ஸ்ரீகாந்தையும் நாலா பக்கமும் துறாவியது மாடி அறியில் சுசிலா ஸ்ரீகாந்துக்கு பிரம்மவேஷம் போட்டுக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் தலையில் அந்த மூன்று முக பிளாஸ்டர் கூடு வைத்து இடுப்பை சுற்றி பஞ்சகச்சமும் கட்டியபடி இருந்தாள் பார்த்த மாத்திரத்தில் சிரிப்பு வந்துவிட்டது சிரித்து விட்டான் என்ன சிரிப்பு வேண்டி இந்த கோலத்தை பார்த்தா சிரிக்காம என்ன பண்ண சொல்ற இங்க நான் சீரியல் கூட பார்க்காம போராடிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா இல்ல சுசி இப்ப நாலு தலையோட ஒரு மனுஷனை பார் உனக்கும் சிரிப்பு வரும் அப்ப பிரம்மாவை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருமா நிச்சயமா ஆமா பிரம்மா எப்படி தூங்குவார் வா இதெல்லாம் வேண்டாத ஆராய்ச்சி என்ன அப்படி சொல்லிட்ட நாலு தலை பிரம்மாவுக்கு இருந்தா எந்த தலை வழியா எந்த வாய் வழியாக சாப்பிடுவாரு ஒருவேளை ஒரு வாய் சாப்பிட ஒரு வாய் பேசறதுக்குன்னு பிரிச்சுக்கிட்டு இருப்பாரோ அரவிந்தன் குஷியாகிவிட்டான் விட்டான் சுசிலாவுக்கு ஓங்கி அறையலாம் போல இருந்தது அப்பா நான் இப்ப சாமி கிண்டல் பண்ணாதீங்கப்பா என்று ஸ்ரீகாந்தம் சேர்ந்து கொண்டான் அடப்போடா நீயும் உன் மேக்கப்பும் இதெல்லாம் என்னடா வேஷம் என்னப்பா தெரியாத மாதிரி கேட்குற பிரம்மாப்பா பிரம்மானா உனக்கு யாருன்னு தெரியுமாடா சாமி சாமியா சரி சாமினா யாருடா சாமினா சாமி தான் யாருன்னு கேட்டா என்னப்பா அர்த்தம் நல்ல வேலை சாமினா உடனே ஆக்டர் விக்ரம் பேர சொல்லாமல் போனியே இப்போ நீங்கள் வாயை முடிக்கிட்டு போக மாட்டீங்க நீங்கள் கலாட்ட பண்ண இவன் தான் கிடைச்சானா அடை இருடி இவன் ஒருத்தி ஆமாம் வேஷம் போடுறது தானே போடுற ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் மார்கோனி ஐன்ஸ்டீன் இப்படி விஞ்ஞானிகளில் யாரையாவது போடலாம்ல அவங்களே எல்லாம் யாருக்கு தெரியும் சிவா விஷ்ணு பிரம்மானா உலகத்துக்கே தெரியும் டே சுண்டக்கா பைலே உலகத்துக்கெல்லாம் தெரியாதுடா இந்த இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்தியாவை விட்டு வெளியே போனேன்னு வை பிரம்மா எல்லாம் சும்மாதான் இதோ பாருங்க இந்த உலகத்தை அதில் உங்களை என்னன்னு எல்லாரையும் படிச்ச பிரம்மாவை சும்மான எல்லாம் சொல்லாதீங்க நீ ஒருத்தர் ஊர் உலகம் சொல்லி அப்படியே சொல்லு யோசிக்கவே யோசிக்காத என்னத்தை யோசிக்கணும் சாமி இல்ல பூதம் இல்லைன்னு உங்கள மாதிரி நாத்திகம் தான் அதற்கு பேர் யோசனையா இதோ பார் சுசிலா இப்போவும் சொல்றேன் எப்பவும் சொல்வேன் சாமின் எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் மனுஷனோட கற்பனை ஒரு பாட்டு கேட்டிருக்கியா அரவிந்தன் வளைந்து கட்டி கொண்டு உட்கார்ந்து விட்டான் அவளும் மேக்கப்பில் ஒரு கண்ணும் அவன் மேல் ஒரு கண்ணுமாக என்ன பாட்டு என்று கேட்டாள் கண்ணதாசனோ இல்ல இல்லை தான் எழுதியிருக்காங்க அருமையான பாட்டு என்ன பாட்டுங்க பூமியை படுத்தது சாமியா இல்ல சாமியை படுத்தது பூமியா தினம் பாலுக்கும் சொற்றுக்கும் ஏழைகள் அலகையிலே ஆயிரம் கோவில்கள் தேவையா பூமாலையும் பூசையும் தேவையானு டிஎம்எஸ் பாடியிருப்பாரு சூப்பர் பாட்டு அசரி அப்போ நாம் எல்லாம் எப்படிங்க வந்தோம் இயற்கை இயற்கை அது எப்படிங்க இயற்கை எப்படி ஆண் பெண்ணுன்னு ஒரு புத்தியோட உயிருக்குள்ளே படைக்க முடியும் பொத்தாம் பொதுவாக ஒரு மனுஷன் வந்து பிறந்திருக்கலாம் அதில் எப்படி ரெண்டு விதம் வந்தது சுசிலா கொஞ்சம் புத்திசாலிதனமாக கேட்டால் ஏதேது நீ இப்பெல்லாம் கேள்வி கேட்டு மடக்க ஆரம்பிச்சிட்ட பதில் சொல்லுங்க சாமி இதோ பார் இந்த கேள்வியெல்லாம் சுந்தக்காய் இதே போல் எவ்வளவோ கேள்விக்கெல்லாம் விஞ்ஞானத்தில் பதிலை கண்டுபிடிச்சிட்டாங்க காலம் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சிந்திக்கவும் நடந்துக்கவும் தெரியலனா பின்தகிடுவோம் அதுலயும் சாமி பூதம்னு போனோம்னா அவ்வளோதான் அரவிந்தன் வழக்கம் போல தன் கருத்தை சொல்லிவிட்டு திரும்பினான் என்னங்க அவள் தான் கூப்பிட்டாள் என்ன நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதா என்ன செய்யணும் இவனுக்கு எல்லாம் வாங்கிட்டேன் ஓலைச்சுவடிக்கட்டு மட்டும் கிடைக்கல இப்ப அதுக்காக என்ன என்ன செய்ய சொல்ற அது வேணுங்க அது எதுக்குடி பிரம்மா கையில் அது இருக்கும்ல யாரடி பிரம்மாவை பார்த்தது அவர் கையில் ஓலைச்சூடு வச்சிருந்த யார் பார்த்தது இது என்னங்க கேள்வி கேலண்டரில் இருக்கிற பிரம்மா படத்தில் அவர் கையில் நிறைய சுவடிகள் வச்சிருக்காருங்க இதோ பார் எனக்கு இந்த சுவடி ஏட்டுக்கட்டுனாலே அலர்ஜி ஒரு பக்கம் நாடு ஜோசியம்னு பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆகியால் என்கிட்ட அதையெல்லாம் பற்றி பேசாத நான் டென்ஷன் ஆயிடுவேன் நான் கேட்டது நாலு ஏட்டு சுவடிங்க அதை கலர் பேப்பரில் கூட வெட்டி செஞ்சு கொடுக்கறதுனா கொடுக்கலாம் அதை விட்டுட்டு என் நாடு ஜோசியம் அது இதுன்னு எங்கெங்கோ போறீங்க இருவரும் ஒருவருக்கொருவர் அதற்றலாக பதில் சொல்லிக் கொண்ட பொழுது காலிங்வெல் சப்தம் கேட்டது அரவிந்தன் போய் கதவை திறந்தான் கதவுக்கு அப்பால் அத்தியாயம் ரெண்டு அப்பால் அரவிந்தனின் தாய் மாமன் நடேசன் அடடே மாமாவா வாங்க வாங்க என்று உற்சாகமாக வரவேற்றான் அரவிந்தன் அவரும் சிரித்தபடியே உள்ளே நுழைந்தார் அறுபது வயதை தொட்டுவிட்டவர் என்பது நரைத்த தலைமுடியிலேயே தெரிந்தது உருவம் கேடாக இருந்தாலும் மேசையில் நல்ல முறுக்கு உடம்பும் கிண்ணென்று கிழங்காட்ட இருந்தது கண்களிலும் ஒரு தனி ஒளி மின்னியது ஒரு சுர்கேசும் கையுமாக உள்ளே நுழைந்தார் எங்க மாமா இவ்வளோ தூரம் ஏண்டா வரக்கூடாதா அது மாமா ஒரு கடிதம் போடல போன் கூட பண்ணல அதான் கேட்டேன் திடீர்னு வந்தாதானே ஒரு திருள் இருக்கும் அவர் குரல் கேட்டு பிரம்மா வேஷத்திலிருந்த ஸ்ரீகாந்தும் வேஷம் போட்டுவிட்ட கையோடு சுசீலாவும் கீழே வந்தனர் மாமா எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன் ஊரில் அத்தை மாமாலாம் சௌக்கியமா இருக்காங்கம்மா அவர் பதிலில் திடீர் என்று சுருதி இறங்கியது அதுவே அவருக்கு ஏதோ சிக்கல் என்று சொல்லாமல் சொல்லிட்டு என்னமாம்மா என்ன பிரச்சனை ஒன்றுமில்லம்மா அதை விடு ஆமாம் என்ன இது வேஷம் பிரம்மா வேஷம் மாமா ஒத்திக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஏதான மார் வேஷம் போட்டியா கரெக்டாக சொன்னீங்க என்னத்த பள்ளிக்கூடம் இல்லாமல் இப்போ மாமா இந்த வேஷத்துக்கு மட்டும் எவ்வளோ செலவு தெரியுமா நீ ஒரு கஞ்சப்பைடா ஆனா இந்த மாதிரி வேஷமெல்லாம் மனசுல ஆழமா பதியும்டா அது எவ்வளோ வேலை செய்யும் தெரியுமா ஆமா இந்த பிரம்மா வேஷம் தான் பெருசா இவன் மனசுல வேலை செய்ய போகுதாக்கும் அது எந்த வேஷமா இருந்தாலும் அது உள்ளுக்குள்ள உருவாக்குற தாக்கங்கள் கொஞ்சம் நஞ்சமில்ல தெரிஞ்சுக்கோ ஆ சரி பிரம்மா கையில எங்க சுவடி கட்டு அதான் மாமா கிடைக்கல எங்க கிடைக்கும்னு தெரியல இவ்ளோதானா ஒரு பனை ஏறி ஒரு மட்டியை வெட்டி பண்ணிட்டா போச்சு நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க சுசிலா இனி மாமாக்கிட்ட விட்டுரு அவர் பார்த்துப்பார் இல்லைப்பா நான் இதுல எல்லாம் கவனம் செலுத்துகிற நிலையில் இப்போ இல்லை என்னை மன்னிச்சிடு அப்போ ஏதோ சிக்கல்னு சொல்லுங்கள் ஆமாம்ப்பா பாமா வீட்டுக்காரன் அதான் என் மருமக பிள்ளை கணேசன் இருக்கான்ல அவருக்கு என்ன மாமா மோட்டார் பைக்கில் போய் ஆக்சிடென்ட் ஆகி இப்போ படுத்து படிக்க கிடக்கான் பயங்கர அடியா ஒரு இடவும் புரியல எங்கே அடிபட்டுருச்சுன்னே தெரியல எழுந்திரிச்சு உட்கார முடியல நிக்க முடியல ஸ்கேன் எடுத்து பார்த்தா எந்த எலும்பும் அடிபடலை டாக்டர்களே மண்டியை வச்சுக்கிறாங்க ஒரு கொடுமை என்னன்னா வாயை திறந்து பேசவும் மாட்டேங்கிறான் அப்புறம் என்னதான் பண்ணலாம்னு இருக்கீங்க இங்க மதுரையில தன்வந்திரி வைத்தியசாலைன்னு ஒன்று இருக்காமல ஆமாம் ஆயுர்வேத வைத்தியம் பார்க்குறவங்க அவங்கள தான் பார்த்து பேசலாம்னு புறப்பட்டு வந்தேன் அவங்கக்கிட்ட பேச என்ன இருக்கு மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு வர வேண்டாமா முதல்ல இந்த மாதிரி கேஸ்களை எல்லாம் பாப்பாங்களான்னு தெரியணும் பேஷண்ட பார்க்காம யாராலையும் எதையும் சொல்ல முடியாது மாமா அரவிந்தன் சற்று சூடானான் சுசீலா அமைதி காத்தாள் சரிப்பா விடிஞ்சி பேசிக்கலாம் அம்மாடி பசிக்குது மாமா நடேசன் எந்த லஜ்ஜியமின்றி பசியை குறிப்பிட சுசீலா அடுத்தனுடைய சமையல் கட்டை நோக்கி ஓடினாள் நடுவில் தொலைபேசி கமறியது அரவிந்தன் போய் கையில் எடுத்தான் காதி கொடுத்தவன் ம் ம் என்று யார் சொன்னதையோ கேட்டுவிட்டு தொலைபேசியை பொத்தென்று வைத்தான் மாமா பார்த்துக்கொண்டே இருந்தார் என்ன அரவிந்தா ஏதாவது வருத்தம் படும்படியான செய்தியா அதெல்லாம் இல்ல மாமா இது ஜவ்வு மாதிரி ஒரு விஷயம் என்னப்பா நான் இப்போ டெப்டி மேனேஜராக இருக்கேன் அடுத்து மேனேஜரா நான் தான் வரணும் அதுக்கான பேப்பர் எல்லாமும் ரெடி சேர்மன் வந்து கையெழுத்து போடணும் அவரோ வெளிநாடு விட்டு வரமாட்டேங்கிறார் அங்கேவா இருந்துட போறாரு ஒரு நாள் வந்துதானே தீரணும் அப்படி இல்ல மாமா சீனியாரிட்டி படி இந்த வாரத்துல என் பேப்பர் கையெழுத்தாகணும் அப்படி ஆகலனா அடுத்த வாரத்துல ஒருத்தருக்கு நாலு பேர் எனக்கு போட்டியா வந்துடுறாங்க அப்ப அவர் பார்த்து யாரோட பேப்பர்ல கையெழுத்து போடுறாரோ தான் மேனேஜர் உனக்கு இப்படி ஒரு சிக்கலா சிக்கலா மகா கொடுமை கை கேட்டினது வாய்க்கேட்டலன்னு சொல்லுவாங்களே இது அந்த ரகம் ம் யாருக்கு என்ன போட்டிருக்கோ அதுதானே நடக்கும் மாமா விதியை தொட்டு கருத்து சொன்னவராக பெருமூச்சு விட்டார் உடனே ஒரு முறை முறைமுறைத்தான் அரவிந்தன் அவருக்கும் புரிந்துவிட்டது நான் ஒருத்த நீ ஒரு விஞ்ஞான பாட்டி இது தெரியாம உங்ககிட்ட போய் தலையெழுத்தை பத்தி பேசினா முறைக்காம என்ன செய்வ என்றார் தெரிஞ்சா சரி முறைச்சிதான் மாமா விதியை உருவாக்குது அது இருந்தா போதும் ஜெயிச்சு விடலாம் அப்ப அந்த மேனேஜர் போஸ்ட் பத்தி எதுக்கு கவலைப்படணும் அதுக்கு மேலேயே குறி வச்சு போகலாம்ல கையில் காஃபியோடு வந்தால் சுசீலா இவ ஒருத்தி எல்லாத்துலேயும் எனக்கு நேர் இது இல்ல அரவிந்தா கூடி சீக்கிரம் நீ பார் அவளும் நீயும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒத்துப்போக போறீங்க இந்த ஜென்மத்துல அது நடக்காது அப்படியெல்லாம் பேசாதே நீ சின்ன பிள்ளையா இருக்கையில ஒரு நாள் ஒரு ஜோசியக்காரர் உன் முகத்தை பார்த்து சொன்னது எனக்கு இப்போ ஞாபகத்துல இருக்கு என்ன சொன்னார் மாமா அந்த ஜோசியக்காரர் உனக்கு இப்ப என்ன வயசு சரியா நாற்பது மாமா அப்ப நீ சாமியார் ஆகணும் அதுவும் சாதாரண சாமியார் இல்ல அது என்ன மாமா சாமியாரில் கூட சாதாரணம் ஸ்பெஷல்னு இருக்காங்களா ஏன் இல்லாமல் போலிசாமி அரைசாமி முழுசாமி மௌனசாமி அருள்வாக்கு சாமின்னு எத்தனை சாமியாருங்க இருக்காங்க தெரியுமா இதுல ஸ்பெஷல் கிரேட் யாருக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்களால எல்லாம் முடியும் ஆனா எதுவும் தெரியாத மாதிரியும் எதையும் முடிக்காமலேயும் பார்க்க பிச்சைக்கார பரதேச மாதிரி இருப்பாங்க அவங்க தான் அப்ப நான் அந்த மாதிரி ஆக போறேன்னு சொல்லுங்க எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது ஏன்னா நீ வாய் திறந்து பேசாத அந்த பிஞ்சு பிராயத்திலேயே நாற்பது வயசு வரை நீ நாத்திக்க தான் பேசுவேன்னு அந்த ஜோசிகாரன் சொன்னான் அது அப்படியே நடந்துட்டத பாக்குறேன் அப்புறம் என்ன சாமியார் தானே மாமா நடேசன் கேட்ட விதத்தில் சரியான அழுத்தம் ஆனால் சுசிலா சிரித்தாள் இவர் சாமியாரானா அவ்வளவுதான் என்று உதடை சுழித்தாள் அப்பா இனிமேல் உன் பெயர் அரவிந்தன் இல்ல அரவிந்த சாமி என்றான் டைமிங் சென்சுடன் ஸ்ரீகாந்த் எல்லோரும் சிரித்தார்கள் ஆனால் அதற்கு நடுவிலும் சுசிலா மனம் மட்டும் சற்று பயந்து நடுங்க தொடங்கியது ஒருவேளை அந்த ஜோதிடன் சொன்னது அப்படியே பழித்து விடுமோ அத்தியாயம் ஒன்று விடிய போகும் வேலை காலை வேலையில் ஜாக்கிங் போவது எப்பொழுதுமே அரவிந்தனுக்கு வாடிக்கை அதற்கான உடையோடு வெளியே கிளம்ப கால் எடுத்தான் மாமா நடேசனும் சேர்ந்து கொண்டார் அரவிந்தா நானும் வரேன் வாங்க மாமா எனக்கும் பேச்சு துணையாச்சி இருவரும் கிளம்பினார்கள் சுசீலா வாசலில் கோலம் கொண்டிருந்தாள் தாண்டி செல்பவர்களை ஒரு பார்வை பார்த்தால் ஸ்ட்ரைலாக ஒரு தேர்ந்த ஓட்டப்பந்தைக்காரனைப் போல ஓடும் அரவிந்தன் ஒரு வினாடி அவளை இழுத்தான் தன்னம்பிக்கையும் கேலியின் கிண்டலுமாக அவன் பேசுவதும் அவளுக்குள் ஒரு வினாடி ஒரு பெரிய மூட்டின இவராவது சாமியாராவது என்று உடனே ஒரு கேள்வியும் குதித்து எழுந்தது மாமா நடேசன் சொன்னாலும் சொன்னார் மனது அதையே நினைத்து வட்டமடிப்பது அவளுக்கே என்னவோ போல் இருந்தது சில பல நொடிகள் அவர்கள் வீதியில் மெல்ல ஓடி செல்வதை பார்த்தவள் திரும்பவும் குனிந்து கோலமிடத் தொடங்கினாள் கழுத்தில் அவன் சமீபத்தில் வாங்கிப் போட்ட தடியான ஒன்பது பவுன் சங்கிலி அவள் குனிந்து கோலம் போடும் மார்பின் முன்னால் மாலை போல் விழுந்து தாலிக்கொடியுடன் சேர்ந்து ஊஞ்சல் போல் ஆடியது அந்த அதிகாலை வேளையில் தெருவிலும் அவ்வளவாக யாரும் இல்லை இருட்டு இன்னமும் முழுவதுமாக இருக்கவில்லை தெருவில் யாரோ ஒருவன் படு வேகமாக மோட்டார் பைக்கில் வரும் சப்தம் மட்டும் கேட்டது கோலமிட்டபடியே நிமிர்ந்து பார்த்த சுசிலாவுக்கு பைக்கின் ஹெட்லைட் வெளிச்சம் கண்களை கூசுவிட்டது கண்களை கசக்கிக் கொண்டால் அதே நொடி அந்த பைக்கும் அவள் மேல் மோதுவது போல வந்து அவள் அருகில் நின்றது கண்களை கசக்கி முடித்து யாரென்று பார்ப்பதற்குள் அவள் கழுத்தில் ஒரு கரம் எழுந்தது வெடுக்கென்று அந்த தங்க சங்கிலியை வெறியோடு பற்றி எடுத்தது அந்த நிலையிலும் அலறி கூப்பாடு போட்டபடி பறித்தவன் யார் என்று பார்த்தால் அவன் அந்த ஏரியாவே நடுங்கும் ரவுடிகளில் ஒருவன் தேரடியில் அடிக்கடி காய்கறி வாங்கப் போகும்பொழுது கண்ணில் படுவான் அவனை முழுவதுமாய் உணர்வதற்குள் அவன் கழுத்து சங்கிலியோடு சிட்டாக பறந்துவிட்டான் சுசீலாவுக்கு மயக்கமே வந்துவிட்டது நன்றாகவே விழுந்துவிட்டது நடேசன் மாமாவும் அரவிந்தனும் ஒரே சீராக ஓடிக்கொண்டிருந்தார்கள் மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றிய நான்கு வெளி வெளிவீதிகளில்தான் ஓடியபடி இருந்தார்கள் அரவிந்தா நாம ஓடிக்கிட்டு இருக்குது சாதாரண தெருக்கள் இல்லப்பா என்று மெல்ல பேச்சு கொடுத்தார் மாமா என்ன மாமா ஏதாவது புராண கதையை சொல்ல போறீங்களா எப்படி கண்டுபிடிச்ச இப்படியெல்லாம் நீங்க ஆரம்பிச்சாலே அதானே அர்த்தம் பார்க்கறேன் எத்தனை நாளைக்கு இப்படியே பேசுறேன்னு மாமா ஏதோ கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிற மாதிரி சொன்னார் சாகர வரை நான் இப்படித்தான் இருப்பேன் அந்த ஜேர்சிக்காரன் சொன்னதெல்லாம் புழுகுனு ஆகப் போகுது பாருங்க என்றவன் வடக்கு வாசல் முனீஸ்வரன் சன்னதி அருகே சற்று தேங்கி நின்றான் என்ன அரவிந்தா யாரை பார்க்குற இங்க ஒரு வயதான பெரியவர் படுத்திருப்பாரு பெரியவரா பிச்சைக்காரனா ஊருக்கு அவர் பிச்சைக்காரர் ஆனா எனக்கு அவர் பெரியவர் எல்லாவற்றிலும் உனக்கு வேற கண்ணோட்டம் என்று சொல் அப்படி ஒரு நாள் ஜாகிங் பண்ணிட்டு இங்கே வரும்பொழுது என் பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அதுல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் இருந்துச்சு அது இங்கே தான் மிஸ் ஆச்சுங்கிறது எனக்கு தெரியாது அதுல என் டிரைவிங் லைசென்ஸ் ஓட்டர் கார்டுன்னு எல்லாம் இருந்துச்சு சரி எவனோ சுட்டுடானுன்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா மறுநாள் ஜாகிங் வரும்பொழுது இங்கே இருந்த பெரியவர் கை தட்டி கூப்பிட்டு அது என்கிட்ட கொடுத்தார் எனக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு நயா பைசா கூட பர்சல குறையில அவரை எப்படி நான் ஒரு சாதாரண பிச்சைக்காரனா நினைக்க முடியும் ஓ அவர் நேர்ம உன் மனசு தொட்டுடுச்சுன்னு சொல்லு ஆமாம்மாமா அதில் இருந்து அவரை இங்கே தினமும் பார்க்கும்பொழுது ஒரு ரெண்டு ரூபாய் தருவேன் காஃபி சாப்பிட சொல்வேன் வாங்கிக்குவாரா மதிச்சு அன்போடு தரதால வாங்கிக்குவார் சரி ஆளுங்க காணலியே மாமாவின் கண்களும் பேச்சோடு அவரை தெரின கச்சிதமாக அந்த நேரமாக பார்த்து வடக்கு கோபுர வாசல் கதவு திறக்கப்படும் சப்தம் கேட்டது காத்திருந்தவர்கள் திறந்து கொண்ட கதவை தொடர்ந்து சாமி தரிசனத்துக்கு உள்ளே நுழைந்தனர் கதவை திறந்த கோவில் ஊழியர் காக்கி பெண் சட்டை போட்டிருந்தார் ஜாகிங் டிரெஸ்ஸுடன் நிற்கும் அரவிந்தனை பார்த்தார் சார் தினமும் நடைபெயிற்சி எடுக்கிறவரோ ஆமாம் இங்கே படுத்து கிடக்கும் பெரியவர் எங்கன்னு தானே பார்க்குறீங்க ஆமாம் மனுஷன் நேற்று மண்டியை போட்டுட்டார்ல என்னது அதுன்னு தான் அரவிந்தன் ஆமாம் சார் சாவரத்துக்கு முந்தி ஒரே ஒரு துணிப்பை அது என் கையில் கொடுத்து இன்னைக்கு காலையில் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் ஏங்கிட்டியா ஆமாம் அதான் கதவை திறந்த நொடி உங்களை பார்த்துட்டு வந்தேன் அவர் நல்லா தானே இருந்தாரு என்னத்தை நல்லா இருந்தாரு பிளாட்பாரத்தில் கிடக்கிறவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு பேச்சா சார் சரி அப்புறம் என்ன பண்ணிங்க என்னத்த த இங்கே இருக்கிற கடைக்காரங்க கிட்ட அஞ்சு பத்துன்னு வாங்கி பழங்கானத்தம் டிவிஎஸ் நகர் ரயில்வே கேட் ஓரமாக இருக்குதே கோவலன் போட்டல் ஆமாம் அங்கே தான் என் வீடு இருக்குது அப்படி போடு அங்கே தான் குழியை தோண்டி புதைச்சாங்க எந்த காரணத்தை கொண்டும் உடம்பை எரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு காசு வசூல் பண்ணுறவங்களுக்கும் தொண்டி புதைக்கிறது தான் தோதாக இருந்துச்சு ஏன்னா எரிக்கிறதுக்கு ஐநூறு ரூபாயாச்சும் தேவை இதுனா ஒரு மூணடி தோண்டி இழுத்து போட்டு மூடிட்டு போயிடலாம்ல சரி அவர் ஏதோ ஒரு துணிப்பையை கொடுத்தாருன்னு சொன்னீங்களே அது ஏன் கேட்குறீங்க உள்ள ரெண்டு சுவடிக்கட்டுங்க மட்டும் இருக்கு அப்புறமா ஒரு ருத்ராட்ச காஞ்சி போன வில்வ இலைங்க கொஞ்சம் எங்க எங்க காட்டுங்க தரேன் சார் என்றபடியே அந்த காக்கி சட்டைக்காரர் திரும்ப உள்ளே சென்று கோபுர கதவுக்கு பின்னால் உள்ள ஒரு சந்து இடுக்கிலிருந்து ஒரு துணிப்பை ஒன்றை எடுத்து வந்தார் சரியான அழுக்கு பை பையை பார்த்த அரவிந்தனுக்கு ஒரே ஆச்சரியம் நடேசன் மாமாவோ அன்று ஜோசியக்காரன் சொன்னது வேலை செய்ய ஆரம்பித்து விட்டதாகவே நினைத்தார் அந்த நொடி அவனது பக்கத்து வீட்டுக்காரர் கிருஷ்ணன் ஒரு ஸ்கூட்டரில் அவனை தேடி வந்து அருகில் கிரிச்சிட்டு நிறுத்தினார் என்ன கிருஷ்ணன் அரவிந்தன் வேகமா கிளம்புங்க உங்க வைஃப் சுசீலா கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு ரவுடி பைய பைக்ல வந்து கழுத்து சங்கிலியை அறுத்துக்கிட்டு ஓடிட்டான் நீங்க வாக்கிங் போயிருக்கதை தெரிஞ்சு கூப்பிட்டு போக வந்தேன் கிருஷ்ணனிடம் மூச்சு நடேசன் மாமாவுக்கும் அதற்கு மேல் இருப்பு கொள்ளவில்லை அரவிந்தன் தலையை உதறிக்கொண்டான் கொண்டான் புறப்படும் அரவிந்தா என்னென்னவோ நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஊஹும் என்று அர்த்த புஷ்டியுடன் மாமா அழுத்துக்கொண்டார் அப்படியே தளிர் நடை போட்டது போதும் என்கிற மாதிரி ஒரு ஆட்டோவில் தாவி ஏறினார்கள் கிருஷ்ணனின் ஸ்கூட்டர் பின்தொடர ஆரம்பித்தது பக்கத்து விட்டு கிருஷ்ணன் மனைவி மாலினி வந்து சுசிலாவின் கழுத்தில் டிஞ்சர் வைத்து கட்டெல்லாம் போட்டிருந்தாள் அரவிந்தனும் மாமாவும் வரவும் என்னங்க என்று கிளாக்கணமாக குரல் எடுத்தாள் என்ன சுசி ஆச்சு இப்படி என்னங்க கேள்வி இது கோலம் போடும்பொழுது வந்து கழுத்து சங்கிலியை அறுத்துட்டு ஓடிட்டான் இப்பெல்லாம் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப சகஜமா போச்சே பதில் மாலியிடமிருந்து வந்தது கண்ணீர் மட்டும் சுசிலாவிடமிருந்து வந்தது சுசி அழுவாத ஆமா யார் அவன் உனக்கு அவனை தெரியுமா அடையாளம் காட்ட முடியுமா உன்னால தெரியுங்க தேரடி தெரு பக்கம் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அந்த ஏரியா ரவுடின்னு கேள்வி எங்களுக்கும் அவன் யாருன்னு தெரியுங்க அதிர்ச்சி அளித்தாள் மாலினி தெரியுமா ஆமாம் அவன் பேர் மட்காட் மாது அவனுக்கு வேலையே இப்படி சங்கிலியா இருக்கிறது வீடு பூந்து திருடுறது தான் மாமா உடனே கிளம்புங்க இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அவசரப்பட்டான் அரவிந்தன் அங்க போனா மட்டும் உங்களுக்கு நியாயம் கிடைச்சிருமா இந்த கேள்வியை கேட்டவர் கிருஷ்ணன் என்ன கிருஷ்ணன் இப்படி சொல்றீங்க பின்ன என்ன சார் அவனுக்கும் போலீஸ்க்கும் அண்டர் கிரவுண்ட் லிங்க் இருக்கு சார் அவன் திருடுறதுல சரி பாதி அவங்களுக்கு கமிஷனா போயிடுது அடக்கொடுமையே கொடுமையே கொடுமையா இது அதுக்கு மேல அப்ப இதுக்கு என்னதான் பண்றது இனிமே கோலம் போடாம வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறதான் ஒரே வழி இது என்ன கேனத்தனமா அப்ப புத்திசாலிதனமாக நடந்துக்கிறதான்னு நினச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போங்க அவங்க அவங்க பங்குக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு கேட்பாங்க கொடுத்துட்டு வாங்க ஆளாளுக்கு பேச்சில் மிரட்டினார்கள் குழந்தை ஸ்ரீகாந்துக்கு எதுவுமே விளங்கவில்லை அவனுக்கு தன் பிரம்மாவேஷம் ஈடேறுமா ஈடேறாதா என்கிற கவலை அப்பொழுதுதான் அவன் கண்ணில் அரவிந்தன் கொண்டு வந்த அந்த பட்டது அவர்கள் பாட்டுக்கு சலசலவென்று பேசிக் கொண்டிருக்கும்பொழுது அவன் போய் அதை கையில் எடுத்தான் உள்ளே பார்த்தான் ஏற்றுச்சுவடை கட்டுகள் ஹை அவன் கண்கள் அகன்று விரிய உதட்டில் உற்சாகம் மலமலவென்று வெளியில் எடுத்தான் தனியாக அறைக்குள் சென்று அந்த ஏட்டில் இருப்பதை பார்க்க ஆரம்பித்தான் முதல் ஏட்டின் மேல் மகாசக்தி என்று எழுதப்பட்டிருந்தது அடுத்த பக்கத்தை புரட்டினான் ஏதோ பாட்டு பொடி பொடி எழுத்துக்களில் படிக்க சிரமமாக இருந்தது இருந்தும் சிரமப்பட்டு படித்தான் வேளனை வணங்கியே அந்த வேளனை வணங்கியே வேதகிரி எழுதுகின்றேன் வேடக்கமிதில் பாடகமாய் பாடி வைத்ததெல்லாம் நாடக உலகிது நம்பாது போகும் உலகிது நம்பாமல் போனாலும் புத்தமர் நம்புவர் அத்தவர் அஷ்டம் ஸ்ரீகாந்த் மிக சிரமப்பட்டு படுத்து கொண்டிருக்கும்பொழுதே அந்த அறைக்குள் மாமா நடேசனும் வந்தார் வந்தவர் ஸ்ரீகாந்த் கையில் இருக்கும் ஏட்டுக்கட்டை பார்த்து புருவம் துருக்கினார் அப்படியே நெருங்கி வந்து குனிந்து பார்த்தார் அவனும் நிமிர்ந்து பார்த்தான் என்னடா அந்த அழுக்கு பையில இருந்துச்சா ஆமா தாத்தா என்னென்னவோ எழுதியிருக்கு எங்க கொண்டா அவரும் வாங்கி பார்த்தார் படிக்க முயன்றார் வார்த்தைகள் பற்களிடையே தடுக்கிவிட்டன அவர் பட்டறிவுக்கு ஒன்றுமே புலப்படவில்லை ஒரு வழியாக சுசிலாவின் கழுத்து சங்கிலி விவகாரத்துக்கு ஒரு தற்காலிக முற்றுப்புள்ளி வைத்தவனாக அரவிந்தனும் உள்ளே வந்தான் பின்னாலேயே சுசிலா அட என்னங்க இது இவனுக்கு ஏட்டுக்கட்டுக்களை எங்கன்னு வாங்கிட்டு வந்தீங்க சுசிலா தான் கேட்டாள் அரவிந்தா இதுல என்னென்னவோ எழுதியிருக்குப்பா ஊடே மாமாவின் குரல் வேறு நுழைந்தது நீ ஒண்ணு சுசிலா இது ஒரு சாமியார் தாத்தாவோடுது என்றான் அரவிந்தன் உடனே நடேசன் மாமா அந்த மனிதரை தான் ஒரு பிச்சைக்காரன் என்று சொன்னதை நினைத்து பார்த்தார் நெருடலாக இருந்தது ஆமா இது எப்படி உங்க கையில அது ஒரு தனி கதை என்னமோ ஒரு உலக மகா சொத்தை என்கிட்ட கொடுக்குற மாதிரி நினைச்சி அந்த தாத்தா கொடுத்துருக்காரு இப்ப பார்ட்டி உயிரோடையும் இல்லை யாரு அந்த வடக்கு வாசல் முனீஸ்வரன் கோவில்கிட்ட தினசரி ஒருத்தர் பாப்பேன்னு சொல்வீங்களே அவரா அவரே தான் அவர்கிட்ட இந்த ஏடுங்க எப்படி அந்த காலத்து ஆள் சாமியார் வேற இல்லையா அந்த மாதிரி ஆளுங்க தானே இந்த மாதிரி பழைய விஷயமெல்லாம் இருக்கும் எப்படியோ ஸ்ரீகாந்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நல்ல வேலை கிடைச்சிடுச்சே சுசிலாவின் கண்கள் மின்னின சங்கிலி களவு போன துயரம் கூட அத்தனை பெரிதாக அவளை ஒன்றும் செய்யவில்லை போல் இருந்தது அரவிந்தனே அவள் சந்தோஷத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான் இந்த ஏட்டில் என்னென்னவோ எழுதியிருக்குப்பா என்றார் மாமா படிக்க முடியுதா மாமா எனக்கு கண் சரியா தெரியல அம்மாடி நீ தமிழ் இலக்கியம் படிச்சவ தானே இலக்கியம் மட்டுமா நிறைய புது கவிதையை எழுதியிருக்காளே சுசிலா கொண்டாங்க என்ன இருக்குன்னு பார்க்குறேன் சுசிலா ஆவலாக வாங்கி பார்த்தாள் ஒவ்வொரு ஏடாக வாசிக்கத் தொடங்கினாள் ஒவ்வொரு ஏட்டுக்கும் அவள் முகத்தில் ஆச்சரியமும் அதிர்வும் கூடிக்கொண்டே போயின என்ன சுசி விளங்குதா உனக்கு ஏன் விளங்காம இதை எழுதின அந்த பெரியவர் பேர் என்னன்னு தெரியுமா அத நான் கேட்கலையே சும்மா பார்த்தா தானே கூப்பிடுவேன் அவர் பேரு வேதகிரிங்க சரி என்ன இந்த ஏட்டில் எழுதி வச்சிருக்காரு இது அஷ்டமா சத்துக்களை பற்றின குறிப்புங்க அப்படின்னா எட்டு விதமான சக்திகளை ஒருத்தர் என்ன செஞ்சா அடைய முடியும்னு எழுதியிருக்கார் அது என்ன எட்டு விதமான சக்திகள் கொஞ்சம் இருங்க முழுசா படிச்சுட்டு சொல்றேன் ஏய் நீ என்ன காலங்காத்தால இத வச்சுக்கிட்டு உட்கார்ற ஆகிற காரியத்தை பாரு இத அப்புறம் பார்த்துக்கலாம் ஆமா சுசிலா இத வை எங்க போய்ட போகுது மாமாவும் அவளை கத்தரித்தார் ஒரு நிமிஷம் என்றபடி அவள் கூர்மையாக எங்கே அந்த அழுக்கு பை என்பது போல பார்த்தாள் அந்த பையன் பக்கவாட்டில் ஒரு ஜிப் ஒன்று மூடப்பட்டிருப்பதை கவனித்தவள் வேகமாக அதை எடுத்து ஜிப்பை திறந்து உள்ளே கைவிட்டாள் இதில் அப்படி ஒரு பை இருக்கா இருங்க சொல்றேன் என்றபடி உள்ளே விட்ட கையை வெளியே எடுத்தாள் அவள் கையில் எட்டு மோதிரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாய் இருந்தது பல பல வென்று மின்னின அட மோதிரங்க ஆமாங்க மோதிரம்தான் இது சாதாரணமான மோதிரம் இல்லை என்ன சொல்ல சுசிலா அடுத்து அவள் சொன்னதை கேட்டு மாமா நடேசன் வாயை பிளந்து விட்டார் ஆனால் அரவிந்தன் மட்டும் கிச்சு கிச்சு மூட்டப்பட்டவன் போல சிரிக்கத் தொடங்கினான் அத்தியாயம் நான்கு அரவிந்தனின் சிரிப்பு சுசிலாவுக்கு கோபத்தை தான் வரவழைத்தது எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க சிரிக்காம இந்த மோதிரங்களை பற்றி நீ சொன்னதை நான் வெளியே சொன்னேன்னு வை எல்லாரும் அப்படி சிரிப்பாங்க சிரிச்சிட்டா நீங்கள்லாம் பெரிய ஆளாக ஆயிடுவீங்களா அப்படி இல்லைம்மா உனக்கே பேத்தரா தெரியலையா இதோ பாருங்க இந்த ஏடுகளில் என்ன எழுதியிருந்ததோ அதை தான் நான் சொன்னேன் நானாக ஒரு வார்த்தை கூட சொல்லலை என்ன சுசி அந்த சாமி ஏதாவது மாயஜாலா கதை எழுத பார்த்திருப்பார் அது அந்த மாதிரி ஒரு விஷயமாகத்தான் இருக்க முடியும் சுசிலாவும் அரவிந்தனும் மாறி மாறி அடித்துக்கொள்ள இடையில் அவ்வளோ மோதிரங்களையும் தன் கையில் போட்டுக்கொண்டு அழகு பார்க்க ஆரம்பித்தான் ஸ்ரீகாந்த் அதை பார்த்துவிட்டு மாமா நடேசன் கத்தினார் டேய் தம்பி போடாதடா அவரு அவருடானா ஏன் தத்தா நல்லா இருக்கல அவன் கைகளை அசைத்து காட்டிய விதம் வேடிக்கையாக இருந்தது அப்படி இல்லடா கண்ணு உங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்டா இது ஏதோ மோடி மந்திர வேலையாட்டம் தான் தெரியுது வேண்டாம் தாத்தா மிக பயந்தார் அப்படியே மலமளவென்று அந்த மோதிரங்களை வாங்கி பார்த்தார் எதனாலையும் மோந்தும் பார்த்தார் கும் என்று ஒருவித மூலிகை வாசம் ஏதோ மரத்தை கொடுத்து செய்யப்பட்டிருக்க வேண்டும் போல தோன்றியது மோதிர நெற்றியில் பளிச் பளிச் என்ற கற்கள் கற்களிடம் அவ்வளவாக பளபளப்பில்லை ஆனால் மிக மிக பழமையானவை என்பது பார்த்த மாத்திரத்தில் விளங்கி போனது இந்த மோதிரங்கள் நிச்சயமா அந்த பெரியவர் எந்த ஊர்லையும் எந்த கடையிலையும் வாங்கியிருக்க சாத்தியமில்ல ஏதோ ஒரு மூலிகை மரத்தை குறைஞ்சி செஞ்ச மாதிரி தெரியுது இதில் ஏதோ குறிகள் எல்லாம் கூட இருக்குது என்றார் மாமா அதை பார்த்து கொண்டே மாமா இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் இந்த ஏட்ல எழுதியிருக்கிறதெல்லாம் நம்புறீங்களா அப்படி இல்லை அரவிந்தா நம்பினா என்னன்னு ஒரு வினாடி நினைச்சு பார்த்தேன் ஐயோ மாமா நீங்களும்மா பார் அரவிந்தா நீ எப்படிப்பட்டவனு தெரிஞ்சுதான் சொல்கிறேன் உனக்கு சில நம்பிக்கைகள் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் இருக்கக்கூடாதா இது மாமா சுசிலா எங்க திரும்பி சொல்லு இன்னொரு தடவை கேட்போம் அரவிந்தன் சுசிலாவை தூண்ட சுசிலாவும் வாசித்தாள் என் வசமுள்ள இந்த ஏடுகளில் அஷ்டமா சித்துக்களை அடையும் வழிகள் சூட்சமாக சொல்லப்பட்டிருக்கின்றன எந்த வழிகளை அஷ்டமா சித்துக்களை அடைந்த அஷ்டமர்களே எனக்கும் போதித்தார்கள் அவர்கள் தங்கள் நினைவாக எனக்கு தந்தவைதாம் இத்துடனுள்ள மோதிரங்கள் இவைகளை அணிந்து கொண்டு இந்த சுவடிகளில் உள்ளது போல் ஒரு மனிதன் செயலில் இறங்கினால் அவன் ஒவ்வொரு சித்துவையும் அடைந்துவிட முடியும் இது மிக சுலபமான வழி ஆனாலும் மகா சக்தியை அடைய விரும்புகின்றவர்கள் இந்த வழியில் வராமல் இருப்பதே சிறப்பு ஏனென்றால் இந்த என்மா சக்திகள் வாழ்க்கை இன்பத்தில் இதை அறிந்தவனை புதைத்துவிடும் அன்னை மீனாட்சி தரிசிக்க வந்தவர்களை நான் என் திருஷ்டியால் உணர்ந்து வணக்கம் சொன்னேன் அவர்களே அதனால் என்னைக் கண்டு ஆச்சரியம் கொண்டார்கள் அஷ்டமா சித்துவை கற்றவர்கள் அந்த பேராற்றலை போதிக்கிறோம் என்று போதித்தவர்கள் அந்த என் பேராற்றலை முழுமையாக பெற்றிருந்தும் அவர் அவைகளை பயன்படுத்தி துளி தனக்கு சிறு நலமும் பெறாமல் மரணிக்கிறாரோ அப்பொழுது அவருக்கு இறைவனை காட்சி தருவான் அவருக்கு மீண்டும் பெறவாத நிலை ஏற்பட்டு நித்திய முக்தியும் கிட்டும் என்றார்கள் என் வாழ்நாளில் நானும் இவைகளை பிரயோகித்து ஒரு சிறு காரியமும் செய்து கொண்டதில்லை பிறருக்கும் பயன்படுத்தவில்லை எனக்கு பிறகு துளியும் சுயநலம் இல்லாதவர்கள் கையில் இவை கிட்ட வேண்டும் அவர்கள் மூலம் இந்த அஷ்டமாசத்து ரகசியங்கள் தொடர்ந்து உலகில் வாழ வேண்டும் என்று கருதியே இதை நான் அறிந்த பனஞ்சுவடியில் எழுதியுள்ளேன் என் பேராற்றலுக்கு மனதை தயார்படுத்தும் மந்திர சப்தங்களை வெறும் காகிதங்கள் தாங்காது எனவே தான் பனை எடுகளை பயன்படுத்தியுள்ளேன் இந்த மோதிரங்களை தருத்துக்கொண்டு இதிலுள்ள எட்டு பேரில் யாரை அழைத்தாலும் அவர்கள் நொடியில் ஆவார்கள் என் பேராற்றலை அடைய அவர்கள் உதவவும் செய்வார்கள் ஆனால் அவர்களை அழைக்க மனதில் நம்பிக்கை நூறு சதம் இருப்பது அவசியம் ஒரு சதம் சந்தேகம் இருந்தாலும் அவர்கள் வரமாட்டார்கள் அவர்கள் காலத்தை வென்றவர்கள் காற்றை ஊடுருவதில் வல்லவர்கள் அவர்களால் பஞ்சாய் மிதக்க முடியும் கல்லாய் கணக்க முடியும் நினைத்ததை ஈடேற்றி அழிக்க முடியும் மற்றவை இறைவன் திருவிழப்படியே நடக்கட்டும் சுசீலா படித்து முடித்தால் அடுத்து ஒரு சிறு அது அரவிந்தனுக்கு நேரடியாக எழுதப்பட்டிருந்தது அன்பன் அரவிந்தனுக்கு உடம்பு பற்றி அக்கறையுள்ளவனே அதற்காக தினம் காலை வேளையில் மீனாட்சி ஆலிய வெளிவீதிகளை வளம் வந்ததன் மூலம் கைலாயத்தையே வலம் வந்த புண்ணியம் உனக்கு கிடைத்துள்ளது பூர்வ ஜென்மத்து கணக்குப்படி நாற்பது ஆண்டு காலம் ஆன்மீகம் முன்னோர் பதுங்கி கிடக்கும் பிறகே அது தலையெடுக்கும் இதை என் திருஷ்டியால் உணர்ந்தே இந்த ஏடுகள் உன்னை சேர வேண்டும் என்று விரும்பி விட்டு செல்கிறேன் மற்றதை உலகையாலும் இந்த இறைவினை பார்த்துக்கொள்வான் ஆசிகள் அன்பன் வேதகிரி என்கிற அந்த குட்டி ஏட்டினை வாசித்தாள் சுசீலா அரவிந்தன் அவ்வளவையும் கேட்டுவிட்டு திரும்பவும் சிரித்தான் போதும் அரவிந்தா பெரியவர் தான் தெளிவாக எழுதியிருக்காரே கொஞ்சம் அதில் தான் உண்மை இருக்குன்னு பாரேன் நடேசன் மாமா திரும்பவும் தூண்டிவிட்டார் மாமா கண்கள் கணத்தில் சிவந்து போக அவரை பார்த்தான் அவருக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது இன்னைக்கு என்ன தேதினு கொஞ்சம் கேலண்டரை பாருங்க என்றான் வேகமாக ஏப்ரல் ஒன்று பார்த்தவுடன் அவர் முகத்தில் அசறு வழிந்தது சுசீலாவும் அடக்கன்றாவியே என்றால் இப்ப புரியுதா நான் ஏன் சிரிச்சேன்னு புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு ஆமா இப்படி கூடவா ஏமாத்துவாங்க அரவிந்தன் இது யாரோ என் ஃப்ரெண்ட்ஸோட தான் நாளைக்கே அந்த கோவில் வாட்ச்மேனை பார்த்து நாலு விட்டா உண்மையை கக்கிட்டு போறான் அரவிந்தன் ஒரு வழியாக முற்றுப்புள்ளி வைத்தான் ஆனால் எதுவும் ஸ்ரீகாந்த் காதில் விழுந்திருக்கவில்லை அவன் திரும்ப அந்த மோதிரங்களை எடுத்து மாட்டிக்கொண்டு திரும்ப திரும்ப பார்த்தபடி இருந்தான் சுசீலாவோ செ கடைசில புசுக்குன்னு போயிடுச்சிங்களே என்றாள் போகட்டும் எதுக்கும் போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்துட்டு போ அரவிந்தா என்றார் மாமாவும் இறுதியாக சரி மாமா இந்த சுவடி கூத்துல அதெல்லாம் கூட மறந்து போயிடுச்சு பாருங்க என்றபடியே பாத்ரூம் நோக்கி நடந்தான் அரவிந்தன் டேய் பத்திரமா வச்சுக்கடா உனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி தந்துட்டேன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வரல கொண்டு போடுவேன் என்று சுசீலாவும் அடுப்படி நோக்கி சென்றாள் ஸ்ரீகாந்த் அவ்வளோ ஏட்டுக்கட்டையும் கையில் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு சீட்டுக்கட்டை சீராக அடுக்கிற மாதிரி அடுக்கி கொண்டான் பிறகு ஆளுயிர நிலைக்காணாடி முன் சென்று பிரம்மா போல் நின்று ஒரு கையில் கட்டோடும் அருளாசி தருவது போல் ஒரு கையை உயர்த்தி கொண்டும் ஒரு பார்வை பார்த்தான் அவனுக்கே சிரிப்பாக இருந்தது நான் தான் பிரம்மா உதறுக்கள் முணுமுணுத்தின ஏனோ சற்று வெட்கமாக கூட இருந்தது அரைக்கதவு திறந்து இருந்தது அதை போய் தாழிட்டு விட்டு வந்தான் பிறகு வாங்கி வந்திருந்த பொருட்களை எல்லாம் அணிந்து கொண்டு பிரம்மா போல் மாறத் தொடங்கினான் நடுவில் சுசிலா குரல் கதவை கடந்து வந்து ஒழித்தது டே ஸ்ரீகாந்த் நேரமாச்சு பார் வந்து அதற்கு மேல் அந்த மேக்கப்பில் கவனம் செல்லவில்லை அவ்வளவையும் கழட்டி போட்டுவிட்டு குளிக்க ஓடினான் சரியாக ஒன்பது மணி டுர் டுர் என்று சப்தித்த ஸ்கூட்டரில் அரவிந்தனின் அன்றைய ஆஃபீஸ் தினம் தொடங்கிவிட்டது என்னங்க ஒரு நிமிஷம் வந்த சுசிலா ஸ்ரீகாந்த போகும் வழியில பள்ளியில் விட்டுவிட சொன்னாள் இவனுக்கு ஆஃப்டர்நூன் ஆச்சே இப்போ எதுக்கு என் கூட அனுப்புற ஆண்டு விழா வருதுல்ல காலையில் சில ரிகர் இருக்குதாம் பதிலோடு அவனை முன்பக்கம் ஏற்றி நிறுத்தினாள் மாமா நடேசனம் ஓடி வந்தார் அரவிந்தா வழியில் தன்வந்திரி கிட்ட இறக்கி விட்டுடேன் சரி உட்காருங்க போகிற வழியில் போலீஸ் கம்ப்ளைண்ட் ரொம்ப முக்கியம் அவசியமா மாமா சும்மா பண்ணி வைப்போம் படிச்சவங்களே படித்தவங்களே அலட்சியமாக நாளைக்கு யாரும் சொல்லிடக்கூடாது பாரு அதன் பிறகு அரவிந்தன் எதுவும் பேசவில்லை ஸ்கூட்டர் சீராக ஓடியது அபூர்வமாக பெய்த மழையால் சாலைகளில் திடீர் பள்ளங்கள் அதிலெல்லாம் விழுந்து எழும்பொழுது மாமாவுக்கு உடம்பு எலும்பெல்லாம் நொறுங்கி விடுவது போல ஒரு பயம் இடைப்பட்டது போலீஸ் ஸ்டேஷன் ஸ்கூட்டரை ஓரம் கட்டிவிட்டு மூவரும் உள்ளே நுழைந்தனர் முகப்பில் ஒரு மேஜை நாற்காலியில் ரைட்டர் ஒருவர் அமர்ந்திருந்தார் நிமிர்ந்து பார்த்தார் ஒரு செயின் ஸ்னாச்சிங் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் செயின் ஸ்னாச்சிங்கா எப்போ அதிகாலையில் தெருவில் கோலம் போடும்பொழுது எந்த ஏரியா டிவிஎஸ் நகர் உங்களுக்கு அறிவே கிடையாதா விடிஞ்சப்புறம் கோலம் போட்டால் ஆவாதா சார் உங்கள் ஆலோசனை அப்புறம் இப்போ நான் கம்ப்ளைண்ட் எப்படி எழுதி கொடுக்கறது ஆமாம் இவ்வளோ பேசுகிறியே பார்ட்டியை எப்படி தப்பை விட்ட தப்ப விடல அப்போ நான் வீட்லேயும் இல்லை ஆனால் ஆள் யாருன்னு அடையாளம் காட்ட முடியும் தேரடி தெருவு தாதானு என் மனைவி சொன்னான் தேரடி தெரு ஆளுங்களா ஆளுங்க இல்லை ஒருத்தன்தான் நல்ல உயரமாக இருந்தானாம் ஆனால் வழுக்கு தலை அட முனிப்பாண்டி முதல்ல பிடிங்க நான் பேர சொன்ன உடனே பிடிங்க வா நான் சொல்லேன்னு தப்பாக எடுத்துக்காத நீ புகார் கொடுத்தேன்னு தெரிஞ்சாலே உனக்கு ஆபத்து தான் அந்த ஆபத்துலேருந்து தானே நீங்கள் இருக்கீங்க கரெக்ட் நாங்கள் நேரில் வந்து தான் காப்பாற்றணும்னு இல்லை நாங்கள் சொல்கிறத கேட்டு நடந்துக்குங்க ஒரு பிரச்சனையும் வராது என்ன பண்ணணும் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க யாராவது தெரிஞ்ச நபர் மூலமாக அவங்க பேசி பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் இருக்கார் அவர்கிட்ட போங்க எங்களை விட வேகமானவர் அவர் உங்களுக்கே இப்படி சொல்ல சங்கடமா இல்லை உங்களுக்கு மிஞ்சி ஒருத்தர் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கலாமா நான் யதார்த்தத்தை சொன்னேன் எங்க நடைமுறை சிக்கல் பத்தி உங்களுக்கெல்லாம் தெரியாது நாங்க அவனை ரொம்ப சிரமப்பட்டு மடக்கி கொண்டுகிட்டு வருவோம் பின்னாலேயே ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ வந்துடுவாங்க அவங்க கிட்ட சினிமாவில் நம்ம ஹீரோங்க பேசுற மாதிரியெல்லாம் பேச முடியாது இங்கே பேச முடியாதுங்கிறதால தான் வசனகர்த்தா தலையை கசக்கிட்டு எழுதுனத அவங்களும் பராசக்தி சிவாஜி கணக்கா பேசுறாங்க எதெல்லாம் வாழ்க்கையில் சாத்தியமில்லையோ அதெல்லாம் தான் சினிமாவில் வரும் அப்படி வந்தாதான் அது பெருசாவும் தெரியும் நான் என்ன இப்ப தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னா உங்ககிட்ட கேட்டேன் அரவிந்தனின் கோபம் அவரை உடனே கம்ப்ளைண்ட் எழுதும்படி பேப்பர் பேனாவை தூக்கி அவன் முன் போட செய்தது முகபாவனையோ நீ ஒரு அடிமுட்டாள் என்று சொல்வது போல் இருந்தது அரவிந்தா எல்லாம் வேண்டாம் வேகமாக கிளம்பு சார் சொல்ற யதார்த்தம் எனக்கு புரியுது என்றார் மாமா அவ்வளவையும் ஸ்ரீகாந்த் கொட்ட கொட்ட பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு இதெல்லாமே புதிது அப்ப இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு மாமா இழுத்து முடினா அரசாங்கத்துக்கு செலவாவது மிச்சமாகுமே என்று மேலும் சீறினான் அரவிந்தன் அப்படி இல்லை தம்பி நான் திரும்பவும் சொல்கிறேன் யதார்த்தத்தை சொல்கிறவன் நான் இந்த காலத்தில் அரசியல்வாதி தயவில்லாத ரவுடிகளே கிடையாது நாங்களோ அரசியல்வாதிகளுக்கு கட்டுப்பட்டவங்க அப்போ எப்படி உங்களுக்கு எதிர்பார்க்குற நியாயம் கிடைக்கும் அவர் சொன்ன நியாயம் அரவிந்தன் முகத்தில் கோபத்தை குறைச்சது அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு தப்பாக எடுத்துக்காதீங்க ஜாக்கிரதையாக இருக்கிறது ஒன்று தான் தீர்வு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நீங்கள் தொலைச்சது திரும்ப கிடைக்கும் நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க பார்ப்போம் அவர் சொன்ன புதுவிதமான வியாக்கணமும் விளக்கமும் அரவிந்தனை அப்படியே அமுக்கின பேசாமல் வெளியே வந்தான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து விட்டுதான் ஸ்ரீகாந்துக்கு எல்லாமே மிக மிக புதிய அனுபவம் ஸ்கூட்டர் அடுத்து நேராக தன்வந்திரி வைத்தியசாலை நோக்கிதான் சென்றது சரியான கூட்டம் டோக்கன் நம்பர் படித்தான் பார்க்க முடியும் என்றார்கள் அரவிந்தா ஏதாவது குறுக்கு வழி இருக்கா பாரே என்றார் தலையில் அடித்துக்கொண்டே ரிசப்ஷனிஸ்டிடம் போய் ஐடி ஆஃபீஸர் என்று புழுகினான் உடனே டாக்டர் முன் போய் நிற்க முடிந்தது கடைசி வரை அந்த பொய்யை மெயின்டைன் செய்தவன் மாமாவை அறிமுகம் செய்து அவரது மாப்பிள்ளை நிலை பற்றி கூறினான் பேஷண்ட்டை பார்க்காம எதுவும் சொல்ல முடியாது என்றார் டாக்டர் தெரியும் இப்படித்தான் சொல்லுவீங்கன்னு தெரியும் ஆனால் ஆயுர்வேதத்தில் பூரண குணத்தை ஏற்படுத்திவிட முடியுமா ஏன் முடியாது ஆயுர்வேதத்தால் முடியாதது எதாலையும் முடியாது அப்ப அவரை அப்படியே ஸ்ட்ரெச்சரோடு தூக்கிட்டு வருவா தாராளமா இங்கே பெட் வசதி எல்லாம் இருக்கு டாக்டர் நம்பிக்கை தந்தார் மாமா முகத்திலும் பிறகே வெளிச்சம் ஒட்டுமொத்தமாய் வெளியே வந்தனர் வருவதற்கு முன் ஐடி ஆபீசர் என்று பொய் சொன்னதாக கூற டாக்டர் அதை ரசித்தபடி இன்னைக்கு மட்டும் நாலு ஆபீசர் உங்கள மாதிரி வந்துட்டு போயிட்டாங்க என்று அடுத்த அதிர்ச்சி கொடுத்தார் பொய் சொல்றோம்னு தெரிஞ்சிருந்தும் எப்படி சந்திச்சிங்க உங்க வேகம் புத்திசாலித்தனம் கூடவே ஒரு அவசரம் தான் இந்த அனுமதி ஆனா அடுத்த முறை எப்படி நடந்துக்காதீங்க நானும் ஏமாற மாட்டேன் டாக்டர் சொன்ன பதிலை ரசித்தபடியே மாமாவை திரும்பி மினி பஸ்ஸில் வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு ஸ்ரீகாந்தின் ஸ்கூல் நோக்கி ஸ்கூட்டரை விட்டான் பின் அவனை அங்கே உதிர்த்துவிட்டு விட்டு ஆஃபீஸ் போன மணி பத்தரை ஆகிவிட்டது அரை மணி லேட் என்ட்ரி போடப்பட்டது சம்பளம் போய்விடும் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரை இப்படி லேட்டாக வந்தால் நன்றாகவா இருக்கும் முணுமுணுத்தார்கள் சீட்டின் மேல் ஒரு பார்சல் இருந்தது சிவப்பு ரிப்பன் போட்டு கட்டப்பட்டு அரவிந்தனுக்கு ஆச்சரியமாகிவிட்டது என்ன இது பார்சல் என்று எடுத்து பார்த்தான் மேலே அவன் பெயர்தான் எழுதப்பட்டு இருந்தது வென்று பிரித்தான் பிரிக்க பிரிக்க வந்து கொண்டே இருந்தது இறுதியாக ஒரு குட்டி பாக்ஸுக்குள் ஒரு துண்டு பேப்பர் எடுத்து பிரித்தான் ஹாய் மை டியர் ஏப்ரல் ஃபுல் என்று மட்டும் இருந்தது மற்றபடி யார் செய்தது என்றெல்லாம் தெரியவில்லை மீசை துடிக்கும் அளவுக்கு கோபம் வந்தது இன்டர்காமில் டெஸ்ட் வாட்ச் கிளார்க்கை கூப்பிட்டான் யார் அந்த பார்சலை வச்சது தெரியலையே சார் என்ன தெரியல நீ எதுக்கு இருக்க சாரி சார் உங்கள் ரூம் ஒரு ஓப்பன் ரூம் ஆஃபீஸ்லேயும் நானூறு பேருக்கு மேல் இருக்காங்க யாருன்னு எப்படி சார் தெரியும் நல்லா பேசியா நாம் என்ன சின்ன குழந்தைங்களா ஏப்ரல் ஃபுல் விளையாட்டு விளையாட தப்பாக எடுத்துக்காதீங்க சார் நம்ம ஜிஎம்ஏ வாரிட்டாங்க அடப்பாவீங்களா அப்புறம் அவர் என்ன பண்ணார் அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டார் அவன் அந்த பதிலால் அரவிந்தனையும் ஸ்போர்ட்டிவாக மாறும்படி மறைமுகமாக சொன்னான் அரவிந்தனுக்கும் புரிந்தது வந்த கோபத்தை அடக்கி கொண்டான் அப்பொழுது பார்த்து சீனியர் மேனேஜர் வந்தார் ஹாய் அரவிந்த் ஹாய் சார் என்ன உன்னையும் எவனாவது ஃபூல் ஆக்கி விட்டானா ஆமாம் சார் இல்லை சார் என்ன தடுமாற்றம் சும்மா சொல் ஆமாம் சார் பட் நீ ரியலாக ஒரு விஷயத்தில் ஃபூல் தான் அவர் சுருக்கு என்று பேச்சில் தைத்தார் அவனும் அதிர்வோடு பார்த்தான் இல்லைனா எம்டி ஊரில் இருக்கும்பொழுது அவரை போய் பார்க்காம இருந்திருப்பியா இப்போ பார் உன் ப்ரொமோஷன் பேப்பர் அவர் டேபிள் மேலே ஆஃப்டர் ஆல் ஒரு கையெழுத்துக்காக தவம் கிடக்கிறத இந்த வாரம் அவர் வர சான்ஸ் இல்லையா சார் இம்பாசிபிள் அடுத்த வாரம் தான் ஆனால் அப்போ இன்னும் நாலு பேரொழுது சேர்ந்துடும் அப்புறமா அவர் சாய்ஸ் தான் நீங்க எடுத்து சொல்லலாமே சார் நோ ப்ரமோஷன் பாலிசிங்கிறது மேனேஜ்மெண்டோட பர்சனல் டெசிஷன் அதில் தலையிட யாருக்கும் அதிகாரம் இல்லை ஆனால் டெஃபினட்டாக கேட்டா கருத்து சொல்வேன் நீ தான் வெரி வெரி ஆப்ட்னு தேங்க்யூ சார் அவர் அதன் பிறகு அங்கு நிற்கவில்லை அவனும் சீட்டில் அமர்ந்தான் மனதில் ஒரு சோர்வாக இருந்தது அன்றைய தினமே ஒரு மோசமான தினமாக தோன்றியது ஆனால் உண்மையில் மாலை நான்கு மணி இருக்கும் வீடு கூட்டிக் கொண்டிருந்தார் சுசிலா டிவி பார்த்து கொண்டிருந்தார் நடேசன் மாமா தோலில் ஸ்கூல் பேக்குடன் அம்மா என்றபடி உள்ளே நுழைந்தான் ஸ்ரீகாந்த் வாடா கண்ணு என்று தோலை பற்றி அழைத்து சென்று முதல் காரியமாக ஒரு டம்ளர் நிறைய ஆர்லிக்ஸை கலக்கி எடுத்து வந்து கொடுத்தாள் சுசிலா அதை அவனும் ரசித்து குடிக்கும் போது வீட்டு வாசலில் பைக் சத்தம் கூர்மையானால் சுசிலா மாமா கூட யார் என்று திரும்பி பார்த்தார் இரண்டு தடியர்கள் வீட்டுக்குள் நுழைந்தபடி இருந்தனர் உருவமே அவர்கள் முரட்டுத்தனத்துக்கு இலக்கணம் எழுதியது நடுங்க தொடங்கிவிட்டது சுசிலாவுக்கு இங்கே யாரு அரவிந்தங்கிறது வந்தவர்களில் ஒருவன் மிக திமிராக கேட்டான் என்ன என்ன விஷயம் எதுக்கு கேட்குறீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நாங்கள் பயந்துருவோமா அவர்கள் கேட்கவும் மாமாவுக்கு விளங்கிவிட்டது என்னப்பா என்னப்பா இருந்து உங்களுக்கு தகவல் வந்துருச்சாக்கும் என்றார் தகவல் மட்டுமல்ல வார்னிங்கும் வந்திருக்கு எங்கள் அண்ணாத்துக்கு எது பிடிக்காதோ அது வந்திருக்கு அப்போ நீங்கள் அட்டகாசம் பண்ணுவீங்க இருக்கிறவங்க வெடிக்க பார்க்கணுமா ஆமாம் அப்படித்தான் இது எந்த ஒரு நியாயம்பா இதுதான் இப்போ இந்த ஊர் நியாயம் ஆமாம் என்ன நீ எங்களே கேள்வி கேட்குற என்ன செய்யணுங்கிற உன் காலில் விழணுன்றியா அது அதே தான் அதை தான் அன்னாத்த சொல்லி விட்டுருக்கார் நாளைக்கு காலை ஒன்பது மணிக்கு நீ தேரடி விதிக்கு வர அன்னாத்த அப்போ அங்கே தான் இருப்பார் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்குற இல்லாட்டி டெய் இந்த ஆள் அரவிந்தன் இல்லடா அவன் ஆஃபீஸ் பார்ட்டி மாதம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிற பெரிய கை தபார் கண்ணு நாங்க எங்க கை வைக்கணுமோ அங்க தான் வைப்போம் கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குற நவீன ராபின் ஹூட் எங்க தலைவர் முனி தெரிஞ்சுக்கோ இறுதியாக ஒரு குட்டி சொற்பொழிவும் ஆட்டிவிட்டு புறப்பட்டனர் வெலவெலத்து போய்விட்டால் சுசிலா ஸ்ரீகாந்துக்கும் நடுக்கமாகிவிட்டது ஓடிப்போய் கதவை தாழிட்டு கொண்டான் அரைக்கட்டிலில் முகத்தை மூடிக்கொண்டு சிறிது நேரம் படுத்து பார்த்தான் அவன் மனம் அடங்கின மாதிரியே தெரியவில்லை சிறிது நேரம் பாட்டு கேட்போம் என்று வாக்மேனை எடுத்து காதில் மாட்டினான் ஆனால் அதில் பேட்டரி பவர் கட் ஆகி அதுவும் அவனுக்கு எரிச்சல் மூட்டியது மனமோ நடந்த சம்பவங்களை நினைத்து நினைத்து அலைப்பாய்ந்தது அப்பொழுதுதான் அவன் பார்வை எதிரில் சுவரில் ஆணிக்காதில் தொங்கியபடி இருக்கும் அந்த அழுக்குப்பை மேல் சென்றது அடுத்த நொடி காலையில் அதனுள்ளிருந்து அரவிந்தன் எடுத்து தந்த எட்டு கட்டுகளும் அந்த மோதிரமும் தான் ஞாபகத்துக்கு வந்தது ஓடிப்போய் அதை கையில் எடுத்தான் அத்தியாயம் ஐந்து ஸ்ரீகாந்துக்குள் மீண்டும் பிரம்மாவேஷம் போட்டு பார்க்கும் ஆசை வந்துவிட்டது அந்த நொடி அவனுக்கு அது தேவையாகவும் இருந்தது இளம் மனங்களுக்கு எப்பொழுதுமே கற்பனையாக பாவித்துக்கொள்ளும் குணாதிசயம் உண்டு அது அவர்களது விளையாட்டுகளில் அழகாக வெளிப்படும் மணலில் வீடு கட்டி விளையாடுவதில் அதிக நாட்டம் ஏற்பட்டால் அந்த குழந்தைக்கு இன்ஜினியரிங் மைண்ட் இருப்பதாக அர்த்தம் திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாடி அதில் ஜீப் போட்டி செல்வது போல பாவனை செய்தால் எந்த ஒன்றையும் தேடி பிடித்துவிடும் மனம் இருப்பதாக அர்த்தம் குழந்தைகளை கூர்ந்து கவனித்தால் அவர்கள் ஆழ்மனதில் அவருக்கு இந்த ஜென்மாவில் இறைவன் அவர்கள் கழித்திருக்கும் திறமை இன்னதென்று நமக்கு தெரியவரும் இந்த மாதிரி பாவனைகள் எதுவுமின்றி குழந்தைகள் கல்லாக அமர்ந்திருந்தால் அதுதான் ஆபத்து ஸ்ரீகாந்தையும் அவரது விளையாட்டு சுவாவும் ஆட்கொண்டு விட்டது மலமலவென்று பிரம்மாவேஷம் போட்டுக்கொள்ள ஆரம்பித்தான் இந்த மாதிரி குழந்தைகளிடம் இன்னொரு அபூர்வமான விஷயமும் முடிந்திருக்கும் ஒரு சதம் கூட தாங்கள் வேடம் போடுவதாக நினைக்க மாட்டார்கள் உண்மையில் அந்த பாத்திரமாகவே மாறிவிட்டதாக தான் உணர்வார்கள் இந்த ஆழ்ந்த சந்தேகமே இல்லாத மன அமைப்பு குழந்தை பிராயத்தை கடந்துவிட்ட பிறகு வரவே மாட்டேன் என்கிறது பற்றி சிந்தித்தாலும் அதில் ஒரு துளியாவது சந்தேகம் அவர் தான் சிந்திப்போம் கோவிலுக்கே போய் சாமி கும்பிடும்பொழுது அந்த சாமியையே நீ இருக்கியா இல்லையோ எதுக்கும் கும்பிட்டு வைக்கிறேன் ஒருவேளை இருந்து விட்டால் மனம் அப்பொழுது என்னை குறை கூறக்கூடாது பார் அதற்காக என்று நினைத்து தான் கும்பிடும் நூறு சதவிகித நம்பிக்கை என்பது ஒருவருக்கு தன்மேலேயே கூட இருக்காது மீறி ஏதாவது ஒரு சில விஷயங்களில் ஒரு சிலரிடம் இருந்தால் அது முழுக்க முழுக்க நம்பிக்கை தளத்தில் உருவாகியிருக்காது ஒருவித கண்மொழித்தனமான உணர்வின் தளத்தில் அது ஏற்பட்டிருக்கும் இதுதான் இன்று ஒவ்வொரு மனித மனத்தின் நிலையும் கூட ஆனால் குழந்தை மனம் அப்படி என்று அதற்கு எதையும் சந்தேகப்படவே தெரியாது எதை நம்பினாலும் முழுமையாக துளியும் கலங்கமின்றி சலனமின்றி நம்பிவிடும் ஸ்ரீகாந்தும் அப்படித்தான் தான் பிரம்மாவாகவே மாறிவிட்டதாக நினைத்துக்கொண்டான் எதிரில் ஆள் உயர கண்ணாடி அதில் தன் உருவ மாறுபாட்டையும் பார்த்து கொண்டான் தலைக்கு அந்த நான்கு முகம் கொண்ட பிளாஸ்டா பாரிஸ் அச்சுபதியை அணிந்து கொள்வதுதான் சிரமமாக இருந்தது இருந்தும் அணிந்து கொண்டான் பிறகு பூநூல் கட்டை செருப்பு பஞ்சக்கச்ச வேட்டி ருத்ராட்ச மாலை கமண்டலம் ஏட்டுக்கட்டு அனைத்துடன் ஒருமுறை நின்று பார்த்தான் பாலபிரம்மாவை எதிரில் வந்து நின்று கொண்ட மாதிரி இருந்தது மிச்சமாய் அந்த மோதிரங்கள் இருந்தன அவைகளை எதற்கு விட வேண்டும் என்று எட்டு மோதிரங்களையும் எடுத்து கட்டை விரலை தவிர மற்ற விரல்களில் அணிந்து கொண்டான் ஒரு ஆச்சரியம் போல அவை அவன் விரல்களோடு பொருந்தி சரியான அளவில் இருந்தன அப்படியே ஏட்டுக்கட்டை மடிமீது வைத்துக்கொண்டு அமர்ந்தான் பிரம்மா ஒரு படைப்பு கடவுள் சதா நிஷ்டையில் இருப்பார் அவ்வப்பொழுது ஏட்டை படித்து பார்ப்பார் அதை வைத்துக்கொண்டு காலகதியை கணக்கிட்டுக் கொள்வார் என்று வகுப்பு ஆசிரியர் சொன்னது ஒருமுறை ஞாபகத்தில் ஓடியது எனவே சில வினாடி நிஷ்டையில் இருக்க தீர்மானித்தான் அதற்கு முன் ஏட்டை பிரித்து பார்த்தான் அதில் எழுதப்பட்டிருந்தது கண்ணில் பட்டது இதில் உள்ள மந்திரத்தை ஜெபித்து எட்டு மோதிரங்கள் அணிந்துள்ள கையைக் கூப்பி அஷ்டமா சித்தர்களை வருக வருக என்று கூப்பிட்டால் அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நம்முன் பிரசனமாவார்கள் என்று ஒரு குறிப்பு இருந்தது கீழேயே அந்த மந்திரம் மானுடம் நின்றவர்களே கானகம் வாழ்கின்றவர்களே நான் என்றும் அகந்த அறுத்தே வானக தேவர்களாகி நாட்பொழுதை கடந்தவர்களே ஆட்கொள்ள எனத் தேடி தயவுடனே வந்துடுவீர் உயருடைய சித்தர்களே அஷ்டமர் உமை இஷ்டமுடன் காண ஞான நாட்டமுடன் அழைக்கிறேன் இக்கணமே இவ்விடத்தே வருவீர் காட்சி தருவீர் பெரிய தாங்களே ஓம் அஷ்டமகா சித்தாய நமக ஓம் அஷ்டமக சித்தாய நமக ஓம் அஷ்டமக சித்தாய நமக அதில் எழுதியிருந்ததை அப்படியே வாசித்தான் ஸ்ரீகாந்த் கைகளையும் கூப்பிக்கொண்டான் மிக மிக உருக்கத்துடன் ஓம் அஷ்டமகா சித்தாய நமக என்று கூறியபடியே அப்படியே கண்களை மூடிக்கொண்டான் வெகு நேரம் வரை அந்த பிரக்ஞையிலிருந்து விடுபட முடியவில்லை அவன் பார்த்திருந்த சில டிவி சீரியல்களில் எப்படி ஒரு முனிவர் கண்களை மூடிக்கொண்டு ஜெபிப்பாரோ அப்படியே அதையே ஒரு முன்னுதாரணமாக கொண்டு ஜெபித்தான் ஓம் அஷ்டமகா சித்தாய நமக அவனது ஜெபம் தொடர்ந்து கொண்டே இருக்க அவன் தோளின் மேல் ஒரு கரம் எழுந்தது சிலுசிலுவென்று இறந்தது அது தலையின் உச்சி வரை அந்த சில்லிப்பு ஏறியது கண்களும் மலுக்கென்று திறந்து கொண்டன எதிரிலோ அவன் யாரை குறித்து ஜெபித்தானோ அவர்கள் ஒருவர் அவன் சினிமாவிலும் டிவியிலும் பார்த்த முனிவர் போலவே நிறைய தலைமுடி தாடி மீசை என்று இருந்தார் இடுப்பில் ஒரு கோவணம் மட்டும் இன்னொருவரோ ஒரு வேட்டி கட்டி விவசாயி போல தலைப்பாகையுடன் மூன்றாம் அவர் கையில் ஒரு விறகு வெட்டி இருந்தது நான்காம் அவர் எண்ணெய் தேய்த்து குளிக்க ஆசைப்பட்ட மாதிரி உடம்பெல்லாம் தைலம் பூசி இருந்தார் இடையில் ஒரு கோவணம் ஐந்தாம் அவர் ஒரு பஞ்சாயத்து தலைவர் போல வேட்டி ஜிப்பா நெற்றியில் விபூதி குங்குமத்தோடு கிராப்பு தலையுடன் காட்சி தந்தார் ஆறாம் அவர் ஒரு பள்ளிக்கூட ட்ரெல் வாத்தியார் போல பேண்ட் ஷர்ட் என்று மாடனாக இருந்தார் பாக்கெட்டில் விசில் கூட இருந்தது ஏழாம் அவர் ஒரு ஏட்டுக்கட்டை வாசித்தபடி தமிழ் ஆசிரியர் போலிருந்தார் எட்டாம் அவர் ஒரு பெருமை பிடித்தவர் போல மோட்டு வலையை வெறுத்து கொண்டிருந்தார் எட்டு பேரும் எட்டு விதமான வடிவில் எட்டு வித நிலைப்பாட்டில் இருந்தனர் ஸ்ரீகாந்துக்கு வேப்பாகிவிட்டது வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா என்றான் பரவசத்துடன் வந்துட்டோம் பிரம்மாவே நீங்கள் அழைத்து அதுவும் நமக என்று போற்றி சொல்லி எங்களை அழைத்த நிலையில் நாங்கள் வராமல் போனால் அதன்பின் அந்த பாவத்தை நாங்கள் எங்கே சென்று தொலைப்புதாம் என்று கேட்டு சிரித்தார் தமிழ் ஆசிரியர் போல் இருந்தவர் ஆமாம் இதென்ன எண்ணெய் பூசியிருக்கும் கோலம் கோவணம் கட்டியிருக்கும் எண்ணெய் உடம்பசத்திரை பார்த்து சிரித்தபடி கேட்டான் ஸ்ரீகாந்த் சரிதான் அருவிக்கரையில் தைலம் பூசி கொண்டிருந்தேன் உங்கள் குரல் கேட்கவும் ஓடோடி வந்தேன் உங்களிடம் சொல்லிவிட்டு செல்லத்தான் காத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் அப்படியானால் போய் குளித்துவிட்டு வந்து விடுகிறேன் சரி சரி போய் வாருங்கள் ஸ்ரீகாந்த் விடை கொடுத்த மருவினடியே அவர் அப்படியே திரும்பி மற்ற எல்லாம் பார்த்து சிரித்தபடி மூடியிருக்கும் கதவு வழியாக வெளியே செல்வது போல சென்றே விட்டார் ஸ்ரீகாந்துக்கு அது பெரிய ஆச்சரியம் ஹாய் எப்படி எப்படி கதவு மூடி போது அவர் வெளியே போனார் கேட்டான் என்ன பிரமாணிகள் இதெல்லாம் மிக மிக அற்பமான விஷயம் எங்களை ஆழம் பார்க்காதீர்கள் என்றார் உடனே ஒரு சித்தர் ஆழம் பார்க்கறதா அப்படின்னா போதும் எங்களை அழைத்த காரணம் அழைத்த காரணமா நானா என்ன விளையாட்டுது எங்களை பற்றி வேதகிரி உங்களுக்கு தகவல் தந்திருக்கிறார் என்றால் நீங்கள் அசாதாரண ஆசைகளை வென்ற மனிதராகத்தான் இருக்க வேண்டும் அழைத்த காரணத்தை கூறுங்கள் ஆமா யார் அது வேதகிரி ஸ்ரீகாந்த் கேள்வியோடு தலையை அழுத்திய அந்த மோல்டு உருவ பகுதியை காட்டினான் அடுத்த வினாடியே அங்கே இருந்த ஏழு சித்தர்களில் ஆறு பேர் ட்ரில் மாஸ்டர் போல் இருந்த சித்தரை பார்த்து ஏகம்பா ஒரு தற்செயலில் நாம் இங்கே கூடியிருக்கோம் இந்த பாலகனுக்கு தான் என்ன செய்தோம்ங்கிறது கூட தெரியல அதே சமயம் இப்படி நடக்கணுங்கிற விதிப்பாட்டை நாம் அலட்சிப்படுத்த முடியாது நீ இருந்து என்ன செய்யணுமோ செய்துட்டு வா நாங்க போறோம் என்றனர் ஏகம்பன் என்று அழைக்கப்பட்ட அந்த ட்ரில் மாஸ்டர் சிரித்தார் தலையை அசைத்து ஆமோதித்தார் அடுத்த நொடி மற்ற ஆறு பேரும் ஊதுபத்தி புகை எப்படி பார்த்து கொண்டிருக்கும் கண் எதிரில் கரையுமோ அப்படி கரைந்தும் மறைந்தும் போயினர் ஸ்ரீகாந்த் உடனே பலமாக கைத்தட்டினான் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான் ஏகம்பர் சித்தர் மெல்ல ஸ்ரீகாந்த் அருகே போய் அமர்ந்தார் அவன் கண்ணம் குழி விட சிரித்தான் நல்லா சிரிக்கிறனி தேங்க்ஸ் ஆமா நீங்க யாரு நாங்க யாருன்னு வா எங்களை கூப்பிட்ட நான் ஒன்னும் உங்களை கூப்பிடல இந்த ஏடுகளை இருந்ததை அப்படியே சொன்னேன் இதுல இருந்ததையா அவர் பார்வை ஏடுகள் மேல் சென்றது ஆமாம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வெளியே ஒரு பிச்சைக்கார தாத்தா வச்சிருந்தது அப்பா தான் எனக்கு மாறுவேஷ போட்டிக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு ஓஹோ அப்படியா சேதி அப்படியே தான் ஆமாம் நீங்கள்லாம் எப்படி வந்தீங்க உங்கள் பேர் என்ன என் பேர் ஏகம்பன் நாங்கள் வந்த விதத்தை சொன்னால் உனக்கு புரியாது ஆமாம் உன் பேர் என்ன ஸ்ரீகாந்த் அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா அதெல்லாம் யாருக்கு தெரியும் சொல்கிறேன் கேட்டுக்கோ என் பேர் கர்த்தமா அதே தான் ஸ்ரீனா லக்ஷ்மின்னு ஒரு பொருள் ஸ்ரீகாந்தனா லக்ஷ்மி போல அழகான செல்வத்தோடு எல்லோரையும் கவர்ந்து இழுக்கிறவனு பொருள் ஹை ரொம்ப நல்லா இருக்கே ஆமாம் என்ன வேஷம் எங்கள் ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வருது அதில் நான் பிரம்மா வேஷம் போடுறேன் அதான் பிரம்மா யாருன்னு தெரியுமா உனக்கு படைப்பு கடவுள் அப்புறம் அவர் எப்பவும் கண்ணை முடிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் அவர்தான் எல்லோரையும் படைக்கிறவராம் தியானம்னா என்னென்னு தெரியுமா கண்ணை முடிக்கிட்டு உட்கார்ந்து அதை கேட்டு அவர் சிரித்தார் அவன் வெள்ளை மனம் அவருக்கு நொடியில் அர்த்தமாகிவிட்டது அதே சமயம் அரைக்கது கப்பால் அவன் அப்பாவான அரவிந்தனும் அம்மா சுசீலாவும் சத்தமாக சண்டை போட்டுக்கொள்வதும் நடுவில் நடேசன் மாமா சமாதானம் செய்வதும் காதில் விழுந்தது என்ன சத்தம் அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிறாங்க ஏ என்னத்த சொல்வேன் டுடே பேட் டே அப்படின்னா ரொம்ப மோசமான நாள் எதனால காத்தாலேயே ஒரு தடியை அம்மாவோட தங்க சங்கிலியை திருடிக்கிட்டு ஓடி போயிட்டான் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணினார் ஆனால் அவங்க ஒன்றும் சரியில்லை அந்த திருடன் பெரிய தாதாவாம் அவனை எதுவும் செய்ய முடியாதாம் ஓஹோ ஆமாம் ஆள் ஆளுக்கு ஒரு பிரச்சனை இன்னும் என்ன பிரச்சனை அப்பாவுக்கு ப்ரமோஷன் கவலை மாமாவுக்கு அவர் மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு கவலை எனக்கு எப்படி மேக்கப் போட்டுக்கிட்டு போய் பரிசு வாங்க போகிறேங்கிற கவலை ஆக நாலு பேருக்கும் நாலு பிரச்சனைன்னு சொல்லு ஆமாம் அங்கிள் அங்கிளா நானா ஏன் நான் உங்களை அப்படி கூப்பிடக்கூடாதா இல்லை கூப்பிடு நீ எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு சம்மதம் ரொம்ப சந்தோஷம் ஆமாம் எப்படி உங்கள் கூட எல்லாம் மாயமாக மறைஞ்சி போனாங்க அது அப்படித்தான் ஆமாம் நீ இதுக்கு முந்தி இந்த மாதிரி மறைஞ்சி பார்த்தது இல்லையா டிவி சீரியலை அப்புறம் சினிமாவில் பார்த்துருக்கேன் ஆனால் நேரில் இப்போ தான் பார்க்குறேன் உனக்கு மறையணும்னு ஆசையாக இருக்கா ஆமாம் நானும் மறைய முடியுமா ஏன் மறையலாமே எப்படி எப்படி நான் ஏதாவது மந்திரம் சொல்லணுமா ஒன்றும் வேண்டாம் என் கையை பிடிச்சிக்கோ நீ மாயமாக மறைஞ்சிடலாம் நான் படித்த காமிக்ஸ் கதையில் வர மாதிரியே சொல்கிறீங்களே அப்போ கதையில் படித்தேன்னு சொல்லு ஆமாம் நான் ஹாரி பாட்டர் கதை கூட படிச்சிருக்கேன் அது யார் ஐயோ ஹாரி பாட்டர் தெரியாதா ஃபாரின்ல இருக்கார் அவர் கதை சூப்பராக இருக்கும் ஒரே மாயஜாலம்தான் அதில் என்னவெல்லாம் இருக்கும் எல்லாம் இருக்கும் அதில் வர்ற மாதிரி நான் மட்டும் மந்திரவாதியாக இருந்தா எங்கள் அம்மா சங்கிலியை பறிச்ச அந்த ரவுடியை சும்மா பந்தாடி போடுவேன் அப்புறம் என்னென்னவோ செய்வேன் இப்போ கூட நீ செய்யலாமே நிஜமாவா ம் இப்போவே நீ சரின்னு சொல்லு நானும் உன் கூட வரேன் அந்த ரவுடியை என்னன்னு கேட்போம் அவன் பேர் தான் தெரியும் நான் அவனை பார்த்ததில்லையே அது போதும் நீ கிளம்பு இப்போவே வா ஏன் வேண்டாங்கிற அப்பா அம்மா கேட்டா என்னென்ன சொல்றது அவங்களுக்கு தெரியாம போகலாம் அது எப்படி அதோ அந்த கதவு வழியாக தான் வெளியே போக முடியும் ஆனால் அவங்க பார்த்துருவாங்களே நீ ஏன் வா ரொம்ப ஸ்பீடாக போயிடுவோம் அவங்களால பார்க்க முடியாது அது எப்படி ஸ்பீடாக போனால் மட்டும் பார்க்க முடியாது இப்போ அதோ ஃபேன் இருக்குல்ல ஆமாம் இது வேகமாக ஓடும்பொழுது இதோட பிளேடு கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா நீயே பாரு ஏகாம்பா ஃபேனை ஹை ஸ்பீடில் வைத்தார் அடுத்த நொடி ஃபேனின் சிறகுகள் ஓட்டத்தில் இருக்கும் இடமே தெரியவில்லை ஸ்ரீகாந்தும் உடனே வியந்து போனான் இவ்வளோ தான் மறையணும்னா வேகமாகணும் வா நாமளும் வேகமாகலாம் என்று அவனை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டார் அது எப்படி நம்ம பேசாம ஓட முடியும் அடுத்த கேள்வியை கேட்டான் ஸ்ரீகாந்த் இதெல்லாம் என்ன கேள்வி கேள்விக்கெல்லாம் கேள்விகளை நான் கேட்டவன் உனக்கு பதில் சொன்னா புரியாது குழந்தை அதனால எதுவும் பேசாம என் கூட வரியானி அவர் அவனை தூக்கி வைத்துக் கொண்டதுதான் தாமதம் மூடிய கதவு மூடிய மாதிரியே இருந்தது அவர்கள் இருவர் மட்டும் அங்கே இல்லை தேரடி தெரு அந்த தெருவில் தான் இருவரும் நடந்தபடி இருந்தனர் வழக்கம் போலவே பரபரப்பான மனித நடமாட்டங்கள் இந்த தெருவில் தான் அந்த தாதா இருக்கானா ஏகம்ப சித்தர் கேட்க ஸ்ரீகாந்த் தலை ஆடியது பேர் என்ன சொன்ன முனிப்பாண்டியாம் இங்கே யார்கிட்டயாவது கேட்கலாமா ம் உடனே ஏகம்ப சித்தரும் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த ஒருவனை மறித்து நிறுத்தினார் இங்க முனிப்பாண்டிக்கிறது யாருங்க முனிப்பாண்டியா ஆமாம் முனிப்பாண்டிய தான் அவர் கூட இந்த ஏரியாவிலேயே பெரிய தாதாவாமே ஐயோ அவனா ஏன் பயப்படுறீங்க சும்மா சொல்லுங்க இப்பதான் அதோ அந்த டீ கடையாண்ட பார்த்தேன் நல்லது ஏகாம்ப சித்தர் அடுத்து நேராக டீ கடை நோக்கித்தான் நடந்தார் அவனும் அங்கே இருந்தான் முன்புறம் கிடந்த மரபெஞ்சு ஒன்றின் மேல் அமர்ந்து கொண்டு ஸ்ட்ரைலாக சிகரெட் பிடித்தபடி கூடவே இரண்டு அடியாட்கள் பக்கத்தில் சாதாரணமாக டீ குடிக்க வந்திருப்பவர்கள் என்று ஒருவர் கூட இல்லை கடைக்காரரும் மென்று விழுங்கிக் கொண்டிருந்தார் ஏகாம்ப சித்தர் நேராக போய் ஒரு டீ சொல்லிவிட்டு மரபெஞ்சில் முனிப்பாண்டிக்கு பக்கத்தில் தைரியமாக அமர்ந்தார் வாயில் புகையோடு அப்படியே திரும்பி ஒரு பார்வை பார்த்தான் முனிப்பாண்டி நான் ஊருக்கு புதுசா என்று கேட்டான் ஏகம்பர் புன்முருவல் பூத்தார் அப்படியே ஸ்ரீகாந்தை இழுத்து மடிமேலும் உட்கார்த்தி வைத்துக்கொண்டார் ஏ வாய்த்திருந்து பேச மாட்டீங்களோ அவசியம் பேசணுமோ பேசணுமாவா நான் யார் தெரியும்ல யாரு டேய் முனிப்பாண்டி கணத்தில் உஷ்ணமாகி உதட்டை மடித்து பற்களை காட்டினான் கடைக்காரருக்கு பதற தொடங்கிவிட்டது முனிப்பாண்டி இது வியாபாரம் நடக்கிற இடம் எந்த தகராறையும் இங்கே பண்ணாதையா என்று கெஞ்ச ஆரம்பித்து விட்டார் ஆனால் அதை முனிபாண்டி லட்சியம் செய்யவில்லை ஏகம்பரின் தோல் மேல் ஒரு தட்டு தட்டினான் ஒரு பஞ்சு மட்டியை தட்டுக்கிற மாதிரி மெத்தென்று இருந்தது ஏகம்பர் சிரித்தார் புசுக்கு நிற்கே படுதில்லா பார்க்குறியே என்றவன் அடுத்த தட்டை அழுத்தமாக ஒரு பஞ்சாக வைக்க ஒரு பாறை மேல் பஞ்சு கொடுத்த மாதிரி கையுடனே வலி எடுத்தது சற்று திகைப்பாவும் இருந்தது அதிர்ச்சியுடன் பார்த்தான் இப்ப எப்படி இருக்கு புசுக்குண்ணா ஏகம்பர் அவனுடன் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாட ஆரம்பித்து விட்டார் அடுப்பில் குக்கரில் விசில் போய் முடிந்தது ஸ்டவ்வை அணைத்துவிட்டு திரும்பினாள் சுசிலா அரவிந்தனும் மாமாவும் டிவி நியூஸில் கவனமாக இருந்தனர் சுசிலா வரவும் பசுகிது சுசிலா என்றான் அரவிந்தன் இப்போதான் விசில் போயிருக்கு ஒரு பத்து நிமிஷம் பொறுங்க ஆமா அந்த ஸ்ரீகாந்த் எங்க கேட்டபடியே சேலை தலைப்பை முந்தியில் தொலைத்து கொண்டாள் எங்கே இருப்பான் அப்போ ரூமுக்குள்ளே போனவன் தான் சுசிலாவும் அவன் அறைக்கு முன் சென்று கதவை தட்டினாள் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் உள்ளே அவன் இல்லை என்பது போல் உணர்ந்தவள் ஒரு பத்து பதினைந்து முறை கத்திய பிறகு திரும்பினாள் என்னங்க உள்ளே அவன் இல்லை போலிருக்கே என்ன உளற கதவை சாத்திக்கிட்டு படுத்து தூங்கியிருப்பான் ஐயோ அவன் சாப்பிட்லிங்க அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்கிற அட அவனை எழுப்புங்கண்ணா நியூஸ் பார்க்க விட அழுத்து அழுத்துக்கொண்டே எழுந்தான் அரவிந்தன் கதவை நோக்கி நடக்கும் முன் வாசலில் ஏதோ ஒரு வாகனம் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது ஒரு மோட்டார் பைக் தான் அதிலிருந்து அந்த தாதா பயிலான முனிப்பாண்டி தான் இறங்கிக் கொண்டிருந்தான் சுசீலாவுக்கு பகீரென்றாகி வயிற்றிலும் அமிலம் சுரக்க தொடங்கிவிட்டது ஐயோ அந்த திருட்டு பையன் நேரிலே வந்துட்டாங்க என்று ஓடிப்போய் அரவிந்தன் முதுகு பின்னால் ஒளிந்தாள் அரவிந்தனுக்கும் தொண்டையில் முள் குத்தியது போல் இருந்தது முனிப்பாண்டியோ தனியாலாகத்தான் வந்திருந்தான் நெற்றியில் ஒரு எலுமிச்சம்ப அளவுக்கு ஒரு புடைப்பு மற்றபடி சாதாரணமாக இருந்தவன் உள்ளே நுழைந்த நொடி இரு கைகளையும் கூப்பினான் என்ன ஏதாவது கிண்டல் பண்ணுகிறானா சினிமாவில்ல மாதிரி என்று நினைத்த அரவிந்தனுக்கு உதறல் எடுத்தது மாமா மட்டும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்டார் நீ எதுக்கு கும்புற நான் நான் ம் சொல்லு யார் நீ நான் தாங்க நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த முனிப்பாண்டி ஓ என்ன விஷயம் கொஞ்சம் முந்திதான் உன் ஆட்கள் வந்து மிரட்டிட்டு போனாங்க ஆனால் இப்போ நீ நேர்லேயே வந்திருக்கியே ஐயா என்ன ஐயா உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா என் மருமக சங்கிலி அறுத்தது போதாதா உன் காலில் வேற நாங்கள் விழணுமா இல்லையா பின்ன எங்கே வந்த முனிப்பாண்டி தயங்கியபடி பாக்கெட்டிலிருந்து காலையில் அறுத்து கொண்டு ஓடிய செயினை வெளியே எடுத்தான் அது அப்படியே நடுங்கியபடி நின்று கொண்டிருக்கும் சுசிலாவின் காலடியில் வைத்துவிட்டு அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்தான் அவர்கள் மூன்று பேருக்குமே ஒரு வினாடி நடப்பது கனவா இல்லை நிஜமா என்னும் குழப்பம் ஐயா அம்மா என்ன மன்னிச்சிருங்க இனிமே யார்கிட்டயுமே நான் திருடமாட்டேன் அது மட்டுமல்ல திருந்து நல்ல மனுஷனாகவும் வாழ்வேன் உங்க சக்தியும் பெருமையும் முந்தைய தெரியாம போயிடுச்சுங்க என்ன மன்னிச்சிடுங்க என்று படுத்திருந்த நிலையில் கழுத்தை வளைத்து உயர்த்தி அண்ணாந்து பார்த்து பேசியவன் நிதானமாக எழுந்தான் கண்கள் கலங்க ஒரு பார்வை அவ்வளோதான் திரும்பி சென்று மோட்டார் பைக்கை உதைத்தவனாக கிளம்பிவிட்டான் அக்கம் பக்கமெல்லாம் அது ஆச்சரியமாக பார்க்க தொடங்கியது என்னங்க இது அதிசயம் அவனா வந்து காலில் விழுந்துட்டு போறான் நம்பவே முடியலங்க போலீஸில் கூப்பிட்டு மிரட்டியிருப்பாங்களோ தலையை பார்த்தீங்களா எலுமிச்சங்கா சைஸுக்கு பிடிச்சிட்டு இருந்துச்சுங்க ஏதோ நடந்திருக்கு வந்தவர்கள் ஆளுக்கால் தங்களுக்கு தெரிந்ததே சொன்னார்கள் அரவிந்தனும் சுசிலாவும் நம்ப முடியாத ஒரு சிலைத்தன்மையில் இருந்தார்கள் அந்த நொடி டெலிஃபோனில் கமரல் வேறு அரவிந்தன் போய் காதை கொடுத்தான் ஆஃபீஸில் இருந்துதான் கிளார்க் கோபாலன் பேசினார் என்ன கோபாலன் சார் கங்க்ராட்ஸ் என்னையா ராத்திரி நேரத்தில் கூப்பிட்டு வாழ்த்து சொல்கிற நம்ம எம்டி சார் டேபிளில் உங்கள் ப்ரொமோஷன் பேப்பர் ஃபைல் இருந்துச்சு தானே அதுக்கு என்ன அது சைன் ஆகிடுச்சு சார் என்னையா சொல்கிற ஊரில் இருந்து எம்டி வந்துட்டாரா அப்படி தான் தெரியுது ஆனால் நான் பார்க்கல நீ பார்க்கலனா சார் நாளைக்கு சில இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் வேணும் ஆகையால் ராத்திரி மணி பன்னிரெண்டு ஆனாலும் முடிக்காமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஜிஎம் ஆகியால் தான் நம்ம இடிபி செக்ஷனில் கம்ப்யூட்டரை கட்டி அழுதுகிட்டு இருந்தேன் நடுவில் ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்க எம்டி ரூமுக்கு போனேன் போனால் டேபிள் சுத்தமா இருந்தது அப்போ தான் எம்டி வந்துட்டு போன விஷயமும் தெரிஞ்சது அவர் தான் வந்தார்னு உனக்கு யார் சொன்னா வேற யாரு அவருடைய பிஏ ரங்கராஜன் தான் சரி என் ப்ரமோஷன் பேப்பர் கையெழுத்தானது எப்படி தெரியும் வந்தவர் முதல்ல உங்க ஃபைல தான் பார்த்தாராம் கூடவே இன்னொருத்தரும் வந்தாராம் உங்க மகனும் கூட இருந்தானாம் என் மகனா யார் ஸ்ரீகாந்தா ஆமா சார் ரங்கராஜன் சாருக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன் விவரமா சொல்லுவாரு கோபாலா இன்றைக்கி ஏப்ரல் முதல் தேதி அதனால் ராத்திரின் கூட பார்க்காம என்ன முட்டாளாக பார்க்குறியா சத்தியமா இல்லை சார் நீங்கள் ரங்கராஜனுக்கு ஃபோன் போடுங்களேன் தெரிஞ்சிடுது கோபாலன் கட் செய்ய அரவிந்தனும் ரிசீவரை வைத்தான் அடுத்த நொடி மூடி கிடக்கும் அரைக்கதவை பார்த்தான் நேராக கதவை நெருங்கி தட்டுவதற்காக கைகளை ஓங்கினான் அதற்குள் தொலைபேசி சப்தித்து திரும்ப அவனை கூப்பிட்டது ஓடி சென்று கையில் எடுத்தான் ஹலோ மிஸ்டர் அரவிந்தன் எஸ் அரவிந்தன் தான் நீங்கள் யாரு என்னையா என்ன தெரியலையா சார் நீங்களா காது வரை வாய் விரிய அரவிந்தன் கேட்ட விதத்திலேயே அவன் எம்டியோடு தான் பேசுகிறான் என்பது சுசீலாவுக்கும் நடேசன் மாமாவுக்கும் விளங்கிவிட்டது ஆமா நீங்க வெறும் கிராஜுவேட்டா இல்ல மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்டா எம்டி தான் அப்படி கேட்டார் என்ன சார் சொல்றீங்க இல்ல உங்க சார்பில் ஒருத்தர் கொஞ்சம் முதிதான் என்னை சந்திச்சார் அப்ப நான் லண்டன்ல இருந்தேன் இந்தியா வரதுக்கு டிக்கெட்டும் கன்ஃபார்ம் ஆகல நான் உங்களை கூட்டிகிட்டு போறேன்னு என்கிட்ட சொன்னார் அடுத்த பத்தாவது நிமிஷம் நானும் அவரும் நம்ம ஆஃபீஸில் தான் இருந்தோம் கூடவே உங்கள் சன் ஸ்ரீகாந்த் வேற அப்படியா சார் என் பையன் ஸ்ரீகாந்தா சார் எக்ஸாக்ட்லி நம்பவே முடியல சார் என்னாலையும் தான் நான் வெளியே யாருக்கிட்டையாவது சொன்னால் என்னை பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்க டிசைடே பண்ணிவிடுவாங்க த பை எதுக்கு ஃபோன் பண்ணினேனா நீங்கள் பெரிய சித்தர் மைண்ட் உள்ளவராம் அவர் உங்கள் நண்பராம் உங்களுக்காக தட் மீன்ஸ் உங்கள் ப்ரொமோஷன் பேப்பர் சைனுக்காக தான் என்னையே சந்தித்தாராம் நீங்கள் எவ்வளோ பெரியவர் உங்கள் மேனேஜர் ப்ரொமோஷன் ஒரு சுண்டைக்கா சமாச்சாரம் இன்ஃபேக்ட் உங்கள் நண்பரோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் டெப்த் எனக்கு தெரிஞ்சது உங்களையும் நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன் உங்கள் மேனேஜர் ப்ரொமோஷன் பேப்பரில் நான் சைன் பண்ணிட்டாலும் எனக்கெனவோ அது ரொம்ப குறைவாக தோணுது உங்களை பெரிய அளவில் பயன்படுத்திக்க நான் விரும்புகிறேன் அது சம்மந்தமாக நான் உங்களோட நேரில் பேசும்போது சொல்கிறேன் இப்போ எங்கேருந்து சார் பேசுகிறீங்க நான் இப்போ லண்டனில் தான் இருக்கேன் அங்கே இருந்து தான் பேசுகிறேன் அதுக்குள்ளே லண்டன் போயிட்டீங்களா என்ன அதுக்குள்ளே அனிமா மஹிமா லஹிமானு அஷ்டமா சித்தம் அடைஞ்சவங்களுக்கு இடம் பொருள் காலம் தூரம் எதுவுமே ஒரு விஷயம் இல்லைன்னு உங்கள் நண்பர் சொன்னது உங்களுக்கு தெரியாதா என்ன சார் மிஸ்டர் அரவிந்தன் இந்த நிமிஷம் என்னை போல எக்ஸாக்ட் ஆகிருக்கிற ஒருத்தரை எங்கேயும் பார்க்க முடியாது நம்ம மதத்தோட ஃபிலாசபி மேலெல்லாம் எனக்கு பெரிய அபிப்பிராயம் இருந்ததில்ல ஆனா ஆனால் இப்போ ரியலைஸ் பண்ணுறேன் நான் இன்னும் ரெண்டு நாளில் அங்கே வருவேன் நேரில் சந்திப்போம் பாய் எம்டி பேசி முடித்தார் அரவிந்தனுக்கோ பொட்டு பொட்டாக வியர்த்து விட்டது சுசிலாவும் மாமாவும் புரியாமல் பார்த்தனர் அரவிந்தன் நேராக மூடி கிடக்கும் அரைக்கதவு நோக்கித்தான் சென்றான் பலமாக ஒரு ராட்சசன் போல தட்டினான் கதவும் திறந்து கொண்டது அந்த பக்கத்தில் ஸ்ரீகாந்த் தூக்கத்தில் எழுந்து வந்தவன் போல உதறுகளிலும் கொட்டாவி அரவிந்தனுக்கு மயக்கமே வந்துவிட்டது என்ன அரவிந்தா என்ன குழப்பம் என்னதம் மாமா சொல்றது எம்டி கூட என்னை ஏப்ரல் ஃபுல்லாக்க பார்த்துருக்காரே எம்டியா ஆமாம் அவர் தானா இல்லை அவர் எவனாவது ஒரே சந்தேகமாக இருக்கு என்ன அறிஞ்சா சொல்கிறனி என் ப்ரமோஷன் பேப்பர் கையெழுத்து ஆகிடுச்சாம் பத்து நிமிஷத்தில் இருந்து ஆஃபீஸ்க்கு வந்து கையெழுத்து போட்டுட்டு திரும்பி அதே பத்து நிமிஷத்தில் லண்டன் போய் சேர்ந்துட்டாராம் கேட்குறவன் கேனேனா இருந்தா சொல்கிறவங்க காதில் பூ இல்லை நம்மையே பூ குழிக்குள்ளேயே பிடிச்சி தள்ளிடுவாங்கன்னு சொல்லுவாங்க போல இருக்கு அது உண்மைதான் போல சரி ஸ்ரீகாந்த் பற்றியெல்லாம் பேச்சு வந்துச்சே இவனும் என் நண்பர் ஒருத்தரும் தான் அவரை சந்திச்சாங்களாம் இவ இங்கே என் எதிரில் தூங்கிட்டு இருக்கிறது தெரியாமல் அவர் பாட்டு சுத்து சுத்துன்னு சுத்துறாரு நிச்சயமா அது எம்டியா இருக்காது எம்டி பேர்ல யாரோ தான் பேசியிருக்கணும் அரவிந்தன் வெடி வெடி என்று வெடித்தான் இல்லப்பா அவர் சொல்றது உண்மை நான் உங்க எம்டியை சந்திச்சேன் என்றான் ஸ்ரீகாந்த் அரவிந்தனுக்கு கன்னத்தில் சப்பென்று யாரோ அறிந்த மாதிரி இருந்தது என்னடா உனக்கு என்னை பார்த்தா முட்டாளா தெரியுதா ஒரு மாதிரி முகத்தை வைத்துக்கொண்டு திருப்பி கேட்டான் இல்லப்பா சத்தியமாப்பா என்ன சத்தியமா ரூம்ல படுத்து தூங்கிட்டு எழுந்திரிச்சு வர என்கிட்ட கதை விடுறியா நான் இப்பதான்பா தூங்கினேன் அதுவும் அவர் தூங்குன்னு சொன்னதால தூங்கினேன் ஆனா நானும் அவரும் எங்கெல்லாம் போனோம் தெரியுமா டேய் கழுத்து நரம்பு பிடிக்க அரவிந்தன் கத்திய கத்தலில் சுசிலாவுக்கும் நடேசன் மாமாவுக்கும் காது செவ்வாய் கிழந்து விட்டது ஏங்க இப்படி கத்துறீங்க இப்போ அவன் என்ன சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டானா என்ன எல்லோரும் என் கூட விளையாடுறீங்களா நானும் காலையிலேருந்தே பார்க்குறேன் நடக்கிற ஏதாவது ஒரு விஷயம் நம்பற மாதிரியாக இருக்கு ஒரு நாலு சுவத்துக்களை படுத்து கிடந்தவன் ஒரு சில மணி நேரங்களில் லண்டன் போயிட்டு எங்கள் ஆஃபீஸுக்கும் போயிட்டு வந்தான்னு நான் சொன்னா கேட்குறவங்க சிரிக்க மாட்டாங்க அட மற்றவங்க தான் என்னை ஃபூல் ஆக்குறாங்கண்ணா இவனும் ஆக்குறானே இல்லைப்பா ஃபூலெல்லாம் ஆக்கலப்பா நான் சொல்கிறத கேளுங்கப்பா அந்த சுவடி கட்டு இல்லை சுவடிக்கட்டு மண்ணாங்கட்டி நீ வாயே இன்னி திறக்கக்கூடாது மீறி திறந்த வச்சு தச்சிடுவேன் உன் புழுகுக்கு வசதியா அந்த சுவடிகளை வேற தேடி எடுத்துக்கிறியா ராஸ்கள் கண்கள் சிவக ஒரு ராட்சச பார்வையுடன் கத்தி முடித்துவிட்டு அங்கே நிற்க பிடிக்காதவன் போல விலகி கொண்டான் ஆனால் மாமா அப்படியெல்லாம் நடந்து கொள்ளாமல் அவனை தொட்டு தூக்கி கொண்டார் வாசற்புறமாக சென்றார் ஏன்பா எதுக்கு நீயும் இப்படி அவன் கோபப்படுற மாதிரி பேசுற என்றார் இதமாக இல்ல தாத்தா நான் உண்மையை தான் சொன்னேன் ஸ்ரீகாந்த் உறுதியான குரலில் சொன்னதைத் தொடர்ந்து அவனை ஆச்சரியமுடன் பார்த்தார் முதல்ல அந்த ரவுடியை போய் பார்த்தோம் என்கூட வந்த ஏகம்பன் அங்கிள் அவனை சும்மா ரெண்டு தட்டு தான் தட்டினாரு அவன் உடனே நகையை கொண்டு போய் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டான் அப்புறமா தான் அப்பா ஆஃபீஸ்க்கும் போய் அங்கே ஃபைல பார்த்துட்டு அங்கே இருந்து லண்டன் போய் அங்கே அவரை பார்த்தோம் அப்புறமா அவரும் எங்க கூட வந்து கையெழுத்து போட்டார் திரும்ப அவரை லண்டன் கொண்டு போய் விட்டுட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு போனோம் ஏன் வீட்டுக்கா எங்கே தூத்துக்குடிக்கா ஆமாம் அங்கே உங்கள் மாப்பிள்ளையை பார்த்து அவருக்கு ஏகம்மனாங்கல் மருந்தெல்லாம் கூட கொடுத்தாரு நாளைக்கு உங்கள் மாப்பிள்ளை நல்லாகி நடப்பார்னு சொன்னார் ஸ்ரீகாந்த் சொல்ல சொல்ல நடேசன் மாமாவுக்கு கோபம் வர ஆரம்பித்தது அவனை கீழே இறக்கிவிட்டார் பிறகு அவனை பார்த்து உன் அப்பன் கத்தனதோடு உன்னை விட்டது தப்பு உன் நாக்கில் சூடே வைக்கலாம் நீ அவ்வளோ புழுகுற எனும் பொழுது சுசீலா வந்து அழைத்தாள் மாமா உங்களுக்கு தூத்துக்குடியிலிருந்து ஃபோன் இதோ வரேம்மா மாமாவும் திரும்பினார் ரிசீவரை எடுத்து காதில் வைத்தவர் முகத்திலோ அசாத்திய மாற்றங்கள் அத்தியாயம் ஆறு நடேசன் மாமா முகத்தில் தோன்றிய மாற்றங்களை சுசீலாவும் கவனித்தாள் மாமா என்னத்தம்மா சொல்வேன் அங்கே மாப்பிள்ளை இப்போ நல்லா பேசுகிறாராம் நாலு நாளில் பரிபூர்ணமாக குணமாடுவேன்னு அவரே சொல்றாரு அப்படியா எப்படி எப்படின்னா எல்லாம் பெரிய கண்ணாமூச்சியால இருக்குது கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் அம்மாடி கொஞ்சம் இல்லை நடக்கிற எதுவும் எனக்கு சுத்தமாக புரியல நடக்கிறதெல்லாம் கனவா நனவானே தெரியல நனவுதாம்மா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அந்த மோதிரங்களை போட்டுக்கிட்டு மந்திரத்தை சொல்லி சித்தர் சாமிகளை கூப்பிட்டு பாருங்கள் அப்புறம் தெரியும் ஸ்ரீகாந்த் இடையில் புகுந்து சொன்னதில் சுசீலாவுக்கு தலையே பிடித்து போனது டேய் என்னடா சொல்ற நம்புற மாதிரி முதல பேசுறா நான் பொய்யெல்லாம் பேசலாமா நீங்க இங்க அந்த தேரடி தாதா பற்றி வருத்தப்பட்டு பேசிக்கவும் எனக்கு சங்கடமா இருந்தது ரூமுக்கு போய் கதவை தாழ் போட்டுக்கிட்டேன் அப்புறமா வேஷம் போட்டு பார்த்தேன் அப்பத்தான் அந்த பனைகோல ஏடுகளை எடுத்து மோதிரத்தையும் போட்டுக்கிட்டு அதுல எழுதியிருந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி கடைசியா அஷ்ட மகா சித்தாய நமகனு திரும்ப திரும்ப சொன்னேன் உடனே எட்டு சாமியாருங்க அந்த ரூமில் என் எதிரில் வந்தாங்க அப்புறம் அதில் ஏழு பேர் திரும்பிட்டாங்க ஏகாம்பர்னு ஒரு அங்கிள் மட்டும் என் கூடவே இருந்து எங்களை எதுக்கு கூப்பிட்டேன் ஏன் கூப்பிட்டேன்னெல்லாம் கேட்டார் அப்போ தான் நான் ஒன்றும் உங்களை கூப்பிடலை சும்மா பிரம்மாவேஷம் போட்டு இதில் இருந்துதான் சொன்னேன்னு சொன்னேன் பிறகு நீங்கள் எப்படி பூட்டின கதவுகளை புகுந்து வந்தீங்கன்னு கேட்டேன் அதற்கு அவர் சிரித்தார் நானும் விடாமல் ஹாரி பாட்டர் கதையில் வர மாயஜமாட்டம் இருக்குதுன்னு சொன்னேன் அதெல்லாம் என்ன உனக்கு நான் காட்டுறேன்னு வான்னு என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனார் அப்போ அவர்கிட்ட நானும் எனக்கு மட்டும் வந்த சக்தி இருந்தால் எங்கள் வீட்டில் இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துருவேனு சொன்னேன் கவலையே படாத இப்போ கூட நீ அதை எல்லாம் தீர்க்கலாம்னு சொல்லி என்னை கூட்டிக்கிட்டு போனார் முதல்ல நேராக அந்த ரவுடி கிட்ட போனோம் பிறகு அப்பாவோடய எம்டியை பார்க்க லண்டனுக்கு போயிருந்தோம் அதுக்கு பிறகு தூத்துக்குடிக்கு போய் தாத்தாவோட மாப்பிள்ளைக்கு அவர் மருந்து கொடுத்து சாப்பிட சொன்னார் பிறகு என்னை இங்கே கொண்டு வந்து படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்புறமா அப்பா பலமாக கதவை திறக்கவும் கண் திறந்தேன் ஸ்ரீகாந்த் தன் அனுபவம் அவ்வளவையும் மூச்சு விடாமல் சொல்லி முடித்தான் சுசீலாவும் நடேசன் மாமாவும் அதன் பின் எதுவுமே பேசவில்லை அப்படியே ஸ்தம்பித்து அமர்ந்து விட்டனர் எல்லாம் அண்ட புழுகு ஆகாசப் புழுகு ஒரு டவலால் முகம் துரத்தபடியே அரவிந்தன் பதிலோடு வந்தான் அப்பொழுதும் அவர்கள் வாய் திறக்கவில்லை எங்கள் ஆஃபீஸில் ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராமில் ஒரு தடவை பொய் சொல்கிற போட்டி ஒன்று வச்சாங்க ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும்னு அப்போ ஒருத்தர் இந்த உலகம் ஒரு முட்டைக்கோஸ் மாதிரி நான் அதை துண்டா நறுக்கி பொறியியல் செய்தேன்னு சொன்னார் இன்னொருத்தர் வானத்தில் நீலக்கம்பளம் நான் தான் செஞ்சு விரிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னார் ஒருத்தர் கடல் தண்ணிய நான் நிமிஷத்தில் இடமாத்திருவேன் ஆனால் மாற்றி வைக்க பூமியில் இடம்தான் இல்லைன்னு சொன்னார் அன்னைக்கு எல்லோரும் வாய்விட்டு சிரித்தோம் என்னால் மட்டும் அந்த போட்டியில் ஜெயிக்க முடியல ஆனால் இவன் மட்டும் அன்னைக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட சொன்ன கதையே சொல்லியிருந்தா எனக்கு தான் முதல் பரிசு கிடைச்சிருக்கும் படு ஆக்ரோஷமாக பேசினான் அரவிந்தன் வாய் முடுங்க இவன் சொன்னது போயினா அந்த முனிப்பாணி வந்து மன்னிப்பு கேட்டானே எப்படி யாரால் உங்கள் எம்டியை ஃபோன் பண்ணி பேசினாரே அதுவும் எப்படி இப்ப மாமாவோட மாப்பிள்ளையே நான் நல்லாயிட்டேன்னு ஃபோனில் சொன்னாரே அதுவும் எப்படியாம் சுசீலா ஸ்ரீகாந்துக்கு வக்காலத்து வாங்க ஆரம்பித்து விட்டால் அவசரப்படாதமா எல்லாமே ஏதாவது பிளானா இருக்கலாம் வந்த ஃபோன் எதையும் நான் நம்பமாட்டேன் அந்த தாதா வந்தது ஒரு தற்செயல் மற்றபடி எல்லா ஃபோனுமே போய் இன்னும் ஸ்ட்ராங்கா என்னை நம்மை ஏப்ரல் முட்டாளாக்க யாரோ செய்கிற சதி அரவிந்தா ஸ்ரீகாந்த் கூடவா உன்னை முட்டாளாக்க பார்க்குறான் அது என்ன ஸ்ரீகாந்த் கூடவா அவன் தான் இப்போ ஆக்கிட்டு இருக்கானே அப்போ அவன் சொன்னதெல்லாம் சந்தேகமே வேண்டாம் அவனை யாரோ தூண்டிவிட்டு அவன் இப்படி பேசணும் இல்லைனா அவன் தூக்கத்தில் கனவு கண்டிருக்கணும் ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது ஒரே ஒரு பர்சன் நம்பி தான் பாரு எப்படி மாமா எப்படி உங்களால் இப்படி பேச முடியுது பத்து நிமிஷத்தில் லண்டன் போயிட்டு வந்திங்கிறான் எதில் போனான் எப்படி போனான் சொன்னானா முடியுமா அப்போ பாஸ்போர்ட் விசான்னு வாங்கி விமானத்தில் போகிறவங்களெல்லாம் கிற்குங்களா ஸ்ரீ எனக்கே இந்த இடத்துல இடிக்குது ராஜா நீ எதில் போன விமானத்துலையா இல்லை தத்தா அவர் என்னை தோலில் தூக்கிக்கிட்டார் பேசிக்கிட்டே நடந்தும் பார்த்தா லண்டன் வந்துருச்சு என்னப்பா சொல்கிற நடந்தெல்லாம் லண்டன் போக முடியாதுப்பா நான் கூட அந்த ஏகம நாங்கள்கிட்ட கேட்டேன் அவர் வந்து உடனே சுற்றிக்கிட்டு இருக்க ஃபேனை காட்டி வேகமாக இது சுத்துனா கண்ணுக்கு தெரியாமல் மறையிற மாதிரி நாமளும் மறைஞ்சு போயிடுவோம்னு சொன்னார் டேய் அந்த ஃபேன் வேகமாக சுத்த மின்சாரம் பயன்படுது நீங்கள் வேகமாக போக அந்த மாதிரி எதிராக இருக்கு உங்ககிட்ட அடிப்பது போல பாய்ந்து வந்து கேட்டான் அரவிந்தன் நடுநடுங்கி விட்டான் ஸ்ரீகாந்த் ஆமாம்மா அரவிந்தன் சொல்கிறதிலையும் நியாயம் இருக்கு வெளியே யார்கிட்டயாவது சொன்னா சிரிப்பாங்க பைத்தியம் பிடிச்சதா கூட சொல்வாங்க என்று மாமாவும் இறுதியில் அரவிந்தனுடன் சேர்ந்து கொண்டார் இல்லைமம்மா எனக்கு என் பையனை தெரியும் அவன் போய் பேசமாட்டான் ஏதோ நடந்திருக்கு என்றார் சுசிலா இடிச்சு விடுவேன் இனிமேல் யாராவது ஒரு வார்த்தை திறந்து பேசினாலும் சரி வச்சு தச்சிடுவேன் அரவிந்தன் அடுத்து கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டான் கோபப்படாதீங்க நான் சில புத்தகங்களை படிச்சிருக்கேன் இப்ப இருக்காரே பகவான் சாய்பாபா இவர் ஒரே சமயத்தில் பல வீட்டு பூஜை அறையில் கண்ணுக்கு நேரிலே தெரிவாராம் ஒரு தடவை அவர் புட்டபுரத்தில் இருக்கும்பொழுது அவரோட பக்தர் ஒருத்தருக்கு லண்டனில் ஆப்ரேஷன் அவர் பாபாவை பிரார்த்தனை செய்துக்கிட்டாராம் அப்போ பாபா அங்கே அவருக்கு தரிசனம் தந்தாராம் காலம் நேரம் இடம் எல்லாம் மனுஷங்க நமக்கு தாங்க பாபா மாதிரி சாமியாயிட்டவங்களுக்கு கிடையாதுங்க இங்கே பார் சுசீலா இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாமே வெறும் நம்பிக்கை பேச்சு தான் அவ்வளோ சக்தி எல்லாம் ஒருத்தருக்கு இருந்தா உலகத்தையே ஆட்டி படைக்கலாம் தெரியுமா எங்க பார் யுத்தம் சண்டை இயற்கை ஒரு பக்கம் வெள்ளம் காட்டு தீனு அழிக்குது அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி உலகத்தில் எல்லோரையும் சந்தோஷமாக வாழ வைக்கலாம் நிஜமாக ஒருத்தர் அப்படி இருந்தா தான் செய்யணும் ஆனால் மனுஷ சக்திக்கு ஒரு லிமிட் இருக்கு தெரிஞ்சுக்கோ இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேனா சுசீலா திரும்ப எதையோ சொல்ல வர அசாதாரணமாய் ஒரு முறை முறைத்தான் இனி ஒரு வார்த்தை யாரும் பேசக்கூடாது என்று கூறிவிட்டு பெட்ரூமுக்குள் நுழைந்தவன் லைட்டையும் அணித்துவிட்டு படுத்துவிட்டான் அதன் பின் நிதானமாக நடேசன் மாமா பேசினார் அம்மாடி அவன் சொல்றது தான் சரி அதுக்காக உன் பிள்ளை சொல்கிறத நான் பொய்யின்னு சொல்லலை ஸ்ரீகாந்த் கனவு ஏதாவது கண்டிருக்கணும் சின்ன வயசு இல்லையா அதன் கனவுக்கும் நனவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசுகிறான் எதுக்கும் காலையில் விடிஞ்சா உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சிரும் அப்படியே எட்டு பேர் வந்தாங்க கூட்டிக்கிட்டு போனாங்கன்னு சொல்கிறான் நாம் வீட்டில் தானே இருந்தோம் நம்ம ஒருத்தர் கண்ணில் கொடுவா அவங்க படாமல் போயிட்டாங்க யோசிச்சு பார் எல்லாம் கனவுமா சுசீலா ஸ்ரீகாந்தை அடுத்து பார்த்து பார்வையில் அவளது தாயுள்ளத்தின் தவிப்பு பளிச்சென்று தெரிந்தது இல்லைம்மா கனவு நிஜமா நிஜம்மா என்றான் அவன் மகனை கண்ணீருடன் அணைத்து கொண்டாள் மறுநாள் எழுந்தது முதலே அரவிந்தனிடம் ஒரு இறுக்கம் மாமாவிடமும் ஒரு அவசரம் தெரிந்தது என்னமாம்மா ஏதோ பரபரப்பாக பண்ண போகிற மாதிரி தெரியுதே ஊருக்கு கிளம்பி விட்டேன் அரவிந்தா எனக்கு என் மாப்பிள்ளையை முதல்ல பார்க்கணும் உங்களுக்கு மாப்பிள்ளை எனக்கு என் ப்ரமோஷன் ஆர்டர் ஆஃபீஸ் போனால் சாயம் எழுத்துடும் நிச்சயமா தானே தீரணும் சரி சரி என் கூடவே கிளம்புங்க வழியில் உங்களை ஜங்ஷனில் இறக்கி விடுறேன் பெங்களூர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் எற்றக்குத்தானே வருது உங்களுக்கு இருக்கும் என்று அவரிடம் பேசி முடித்தவன் அதே மாதிரி அவர் எட்டு மணிக்கெல்லாம் ஸ்கூட்டரில் ஏற்றி கொண்டு புறப்பட்டான் சுசீலாவும் ஸ்ரீகாந்தும் மட்டும் வெறித்து வெறித்து பார்த்தனர் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்கிற பார் பிரம்மா வேஷம் போடப்போய் புஸ் புதுசாக கதையை படைக்காதே என்று முணுமுணுத்தபடி ஸ்கூட்டரை உதைக்க அது சீறிக்கொண்டு கிளம்பியது ஆஃபீஸில் நுழையும் பொழுதே எல்லோரும் கை கொடுத்தார்கள் குறிப்பாக ஜிஎம் மிக மிக மரியாதையை காட்டி பேசினார் ப்ரொமோஷன் ஆர்டரை கொடுக்கும்பொழுது எம்டி உங்களை பற்றி ரொம்ப பிரமாதமாக பேசினார் மின்னல் மாதிரி வந்து இதில் கையெழுத்து போட்டுட்டு போனதை எங்களால் நம்பவே முடியல உங்களுக்கு வேறு சில பொறுப்பு கொடுக்க போகிறதா சொன்னார் மேபி நீங்கள் ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆகலாம்னு நான் யூகிக்கிறேன் என்று நெளிந்தவரை வற்றாத பிரமிப்புடன் பார்த்தான் அன்று முழுக்க ஆஃபீஸில் வேலையே ஓடவில்லை தூத்துக்குடிக்கு ஃபோன் போட்டு அங்குள்ள நிலவரத்தை அறிய முயற்சி செய்தான் நடேசன் மாமாவே லைனில் வந்தார் அரவிந்தா உன் பையன் சொன்னது சத்தியம் அவன் கணவெல்லாம் காணலை ஆமாம்மாமா இங்கேயும் பெரிய மாய நடந்திருக்கு அப்போ அந்த சுவடி மோதிரங்கள் தான் காரணம் அந்த பிச்சைக்கார சாமி பெரியாளாகத்தான் இருக்கணும் எப்படி மாமா நான் தானே அவருக்கு டீக்கு காசு கொடுப்பேன் இப்படியெல்லாம் சக்தி அவர்கிட்ட இருந்தா அவர் நான் நேற்று சொன்ன மாதிரி உலகத்தையே ஆட்டி வச்சிருக்கலாமே குறைந்தபட்சம் பிச்சையை எடுக்காமல் அவர் பாட்டுக்கு இருந்திருக்கலாமே இதோ பார் இந்த சித்திரங்க விஷயமே எப்பவும் இப்படித்தான் அவங்க பாட்டை புரிஞ்சுக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அவ்வளோ கஷ்டம் அவங்கள புரிஞ்சுக்கிறதும் இதில் கஷ்டப்பட என்ன இருக்குது பணமாக இழுத்தில் போட்டிருக்காங்க அதுவும் சுடுகாட்டில் கூட இல்லை நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் ரயில்வே லைன் ஓரமாக கோவலன் பொட்டலுங்கிற இடம் தாண்டி இருக்கலாம் ஆனால் அறிவு அதோட லாஜிக் அதோட கேள்வி எல்லாத்தையும் கடந்து இதில் என்னவோ இருக்குது இப்போ என்ன கெட்டுப்போச்சு உன் பையன் மோதிரத்தை மாட்டிக்கிட்டு மந்திரத்தை சொன்ன மாதிரி நீயும் சொல்லிப்பார் அந்த எட்டு சித்தர்களும் வராங்களான்னு பார்த்துருவோம் சரியான ஐடியாதான் என்றான் உடனேயே பர்மிஷன் போட்டுவிட்டு புறப்பட்டான் ஸ்கூட்டரை எடுப்பதில் ஒரு அசாத்திய வேகம் அது செலுத்துவதிலோ அதையும் விட வேகம் மனசோ கிடந்து தவித்தது ஒரு நம்ப முடியாத சம்பவத்தோடு அவனது விஞ்ஞான சிந்தனை கபடி கபடி என்று கபடியே விளையாடியது டிவிஎஸ் நகர் கேட்டை கடந்து உள்ளே வரும்பொழுது சாலை ஓரமாக செங்கல் மண் என்று கொட்டி பாதை மறிக்கப்பட்டிருந்தது அங்கே ஏதோ ஒரு கோவில் வரப்போகிறதாம் யாருக்கோ கனவில் வந்து அங்கே கோவில் கட்டு என்று சாமி சொன்னதாம் அரவிந்தன் காதிலும் எழுந்தது கூடவே இன்னொரு கருத்தும் எங்க கோவில் கட்டுறதுன்னு ஒரு விவஸ்தை கிடையாதா ரெண்டு நாளைக்கு முந்திதான் அங்க ஒரு பிச்சைக்காரனை உதச்சிட்டு போயிருக்காங்க அது தெரியாம அங்கேயே வந்து கோவில் கட்டுறானுங்க முட்டாள் பாயலுங்க யாரோ முணுமுணுத்தார்கள் ஆனால் அடுத்த நொடியே அவனுக்குள் சுசீலா முதன் முதலாக ஏடு எடுத்து படுத்தது தான் ஞாபகத்துக்கு வந்தது இதை எழுதிய சித்தனான அந்த பிச்சைக்கார சித்தர் இறந்தாலும் இறந்த இடம் கோவிலாகும் என்று படித்தாளே ஓ என்ன ஒரு ஆச்சரியம் அவனிடம் மேலும் வேகம் கூடியது காற்றோடு போட்டி போட்டு கொண்டு போய் வீட்டு முன்னால் நின்றான் சுசிலாவே அவன் வரும் வேகம் பார்த்து மிரண்டு போனாள் என்னங்க ஏன் இப்படி வரீங்க இப்ப என்ன எதுவும் கேட்காத கொஞ்சம் பொறு என்று அவளிடம் சொன்னவன் ஓடிப்போய் அந்த சுவடி கட்டும் மோதிரமும் உள்ள பையைத்தான் கையில் எடுத்தான் சுசிலா பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் அவள் எதிரிலேயே மல வென்று மோதிரங்களை அணிந்து கொண்டவன் அந்த ஏட்டை படபடப்போடு பார்த்து அதிலுள்ள மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்து முடித்தான் இறுதியாக ஓம் அஷ்டமகா சித்தாய நமக என்று சொன்னவன் தொடர்ந்து உச்சரித்தபடியே இருந்தான் சுசீலாவுக்கு புரிந்துவிட்டது ஸ்ரீகாந்த் சொன்னது உண்மை என்று அதனால தான் அவன் அந்த அனுபவத்துக்கு தான் உட்பட இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள் பரவசத்தோடு அப்படியே கவனிக்க ஆரம்பித்தாள் ஆனால் ஒரு சித்தரும் வரவில்லை கிட்டத்தட்ட ஆயிரம் முறைக்கு மேலே ஓம் அஷ்டமகா சித்தாய நமக என்று கூறியும் யாரும் வரவில்லை வெறுத்து போய்விட்டது அரவிந்தனுக்கு ச என்று மோதிரங்களை அவிழ்த்து போட்டான் இல்லை சுசிலா அவங்க இருக்கிறது உண்மை நான் வந்திருக்கணும் ஆனால் அவங்க இல்லை அதான் வரல என்று அவளிடமும் புலமினான் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த ஸ்ரீகாந்த் எதுவும் பேசாமல் பார்த்துக்கொண்டே கொண்டே இருந்தான் இல்லைங்க நீங்கள் நிதானமாக மனப்பூர்வமாக சொல்லணுங்க மெஷின் மாதிரியில் ஜெபிச்சிங்க முதல்ல குளியுங்க மனசை சமாதானப்படுத்துங்க பிறகு பாருங்க என்று சுசிலா எடுத்து கொடுத்தாள் அதன் பின் அவளிடம் எதுவும் பேசவில்லை மல மல வென்று பேண்ட் சட்டையை அவிழ்த்து போட்டுவிட்டு போய் குளித்தான் பிறகு ஒரு வேஷ்டி துண்டோடு நெற்றி கொள்ளாதபடி திருநீட்டை எடுத்து பூசிக்கொண்டான் அந்த மோதிரங்களையும் ஏடுகளையும் எடுத்துக்கொண்டான் எங்கெங்க கிளம்பிட்டீங்க அமைதியான இடத்துக்கு சுசிலா அது எங்கே இருக்குது தெரியாது தேடிப்போறேன் ஒரு இடம் கிடைக்காமலா போகும் அங்கே உட்கார்ந்து இந்த மந்திரங்களை சொல்ல போகிறேன் ஒன்று மட்டும் உறுதி அவங்க வர்ற வரை நிறுத்த மாட்டேன் நடுவில் உயிரே போனாலும் சரி அவன் குரலில் உறுதி அதிக பிரகாசமாய் ஒளிவிட்டது ஐயோ என்னங்க இது ஒன்று சுத்தமா நம்ப மாட்டேங்கிறீங்க இல்லாட்டி இப்படி குரங்கு பிடி பிடிக்கிறீங்களே ஆமாம் குரங்கு பிடி பிடிச்சாதான் அஷ்டமாசத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் ஸ்ரீகாந்துக்கு குழந்தை மனசு சந்தேகம் கர்வம் எதுவும் இல்லாத மனசு அதான் அவன் ஜபித்த உடனே சித்தர்கள் வந்துட்டாங்க ஆனால் நான் என்ன அப்படியா எவ்வளோ விஞ்ஞானம் பேசியிருப்பேன் அது கரைஞ்சி ஒழிய வேண்டாம் இப்படி சொன்னா எப்படி ஆஃபீஸ் குடும்பம்னு உங்க கடமைகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க பைத்தியம் உன் கவலை ஒரு ஆயிரம் ரூபாய் போகுதுங்கிற மாதிரியான கவலை என் நோக்கம் அந்த ஆயிரம் ரூபாய் அடிக்கிற மெஷினையே அடைய வேண்டும் என்பதுதான் என்ன என்னை தடுக்காத நான் வரேன் என்னங்க இது பைத்தியகாரத்தனம் பேராசை பெருநாஷ்டங்க பரவாயில்லை ஒன்று அந்த நஷ்டத்தில் நான் அழிஞ்சிடணும் இல்லை மகா மகாசக்திகளோடு உன்னை வந்து பார்க்கணும் இரண்டில் ஒன்று நடந்தே தீரும் அரவிந்தன் சுசிலா கதற கதற புறப்பட்டு விட்டான் அவன் வாசல் தாண்டும் பொழுது நடேசன் மாமா ஆட்டோவில் இருந்து இறங்கினார் முன்பு அவன் வரையில் சொன்ன ஜோதிட குறிப்பு தான் அவருக்கு ஞாபகத்தில் வந்தது அம்மாடி அவனை தடுக்காத தடுக்கவும் நம்மால் முடியாது என்றார் சுசிலா விசும்பி விசும்பி அழ ஆரம்பித்தாள் ஸ்ரீகாந்த் கண்களிலும் கண்ணீர் பிரவாகம் என்ன நண்பர்களே கதையே கேட்டிங்களா இந்த கதை ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால இதோட தொடர்ச்சி நான் அடுத்த பாகமாக போகிறேன் அது வரை இந்த கதை கேட்டுவிட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க மேலும் என்ன மாதிரியான கதைகள் வந்து உங்களுக்கு பிடிக்கும் என்ன மாதிரியான கதைகள் வந்து நான் வாசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்